അയ്യാ സ്വാമി നമ്മളൊന്നേ സ്വാമി അമ്മ ഭൂമി ഒന്ന് വാനമൊന്ന് നമ്മളൊന്നേ സ്വാമി അയ്യാ സ്വാമി ഇത് നമ്മ ഭൂമി മഴക്കാത്ത് കിങ്ക് സാധിയേത് ഭേദമേത് സ്വാമി ആത്തുക്കുള്ള വാത്ത പോലെ காத்து நெஞ்சு கொள்ள சக்கரைய தூதடி ஐயா சாமி நம்ம ஒன்னே சாமி அம்ம பூமி ஒன்னு வானம் ஒன்னு நம்ம ஒன்னே சாமி சாமி സൂര്യൻ ലാവ് തന്ന ചന്ദ്രൻ മീനവയിൽ സൂര്യൻ ലാവ് തന്ന ചന്ദ്രൻ നമ്മുടേതാണ് സ്വാമി വണ്ടൽ മണ്ണിൻ വാസമും വാഴക്കല്ലിൻ നേസമും ഒന്നുക്കുള്ള ഒന്ന് സ്വാമി തീ ഒന്ന് നോവും ഒന്ന് കണ്ണിലോ തുളുമ്പി വീണ കണ്ണുനീരും ഒന്ന് സ്വാമി സ്വാമി അയ്യാ സ്വാമി ഇത് നമ്മ ഭൂമി ഇന്ത് ആടുനാട് കൂടെ നമ്മ സെല്ലം താനേ സ്വാമി பறவைகள் பால் சுரக்கும் கறவைகள் பாடுகின்ற பறவைகள் பால் சுரக்கும் கறவைகள் சுற்றி வரும் சொந்தம் சாமி வெள்ளி மணல் பாடமும் வெள்ளமுள்ள சோலையும் நம்முடையதான சாமி உள்ளுக்குள்ள ஈரம் கொண்டு வேர்கள் போல பின்னிக் கொண்டு வாழும் வாழ்க்கை சொர்க்கம் சாமி சாமி ஐயா சாமி நம்ம ஒன்னே சாமி அம்ம பூமி ஒன்னு வானம் ஒன்னு நம்ம ஒன்னே சாமி ஐயா சாமி இது நம்ம பூமி மழைக்காத்து கிங்கு சாதி ஏது பேதமேது சாமி கோபுரத்து மூலையில் காத்து நெஞ்சுக்குள்ள சக்கரைய தூதடி நெஞ்சுக்குள்ள சக்கரைய தூதடி நியூஸ் மேக்கர் 2016 தன் வார்த்தைகளால் அது உருவாக்கிய பேரலையினால் சாமானிய மக்களின் முன்னேற்றத்திற்காக மேடை அமைத்த அவர் யார் சிறப்பான பணியினை வழங்கிய 100க்கும் மேற்பட்ட துறைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபர்கள் திரைப்பட நடிகர் சங்கர் மோகன் பாடலாசிரியர் சுஜாதா தேவி விவசாயியும் சமூக சேவகருமான இஸ்மாயில் அலி மத்திய அமைச்சர் செல்வராஜ் 5வதாக யார் பார்வையாளர்களாகிய உங்களுக்கு அவரை தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு கேலப்பாலுக்கு பின் தலை சிறந்த வல்லுநர்களை கொண்ட நடுவர் குழு தேர்ந்தெடுத்த அவர் யார் நியூஸ் மேக்கர் ஆஃப் 2016
சார் பாத்தீங்களா தூங்கிட்டு இருக்கான். எனக்கு கண்ணு தெரியுது. சார் போன் அடிக்குது. காது கேக்குது. டே மச்சி. ஹலோ. டேவிட் இல்லையா? சார் தூங்கிட்டு இருக்காரு. அவன்கிட்ட பேசணுமே. ஒரு காமன் நேரம் கழிச்சு பண்ணுங்க. சார் குட் மார்னிங் சார். டயர்டு? இல்லை சார். முதுமலை யானைகள் சரணாலயத்தில் ஒரு யானை குட்டி இப்படி தான் தூங்கிட்டு இருந்தது. பாகன் வந்து தட்டி தட்டி எழுப்பினா சாப்பாட்டுக்கு நேரம் சேந்திரின். அந்த பாகன் மாதிரி ஆகிட்டடா என்ன நைட் ஷோவா? இல்லை சார். இன்கம் மட்டும் கிடைச்சிருச்சா? கிடைச்சிது. ஆ அது கட் பண்ண சரிங்க சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். என்ன வேண்டாம் சார், எனக்கு முடிதான் இல்லை மூளை இருக்குது. ஃபோன் பில் அடிக்கிறது கூட தெரியாமல் தூங்குறவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆ உட்காந்து ஒழுங்காக வேலையை படுற போண்டா சார். என்ன ஸ்டா அந்த பக்கம் சாஞ்சிருக்கு? இல்லை சார் நான் போய். ஹலோ சமீர் சார். ஆ சார். ஆ வந்துடுறேன் சார். ஓகே. கொஞ்சம் உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் வரும்போது சக்ஸஸோட வா. ஷியோ சார். இந்த குடிக்க அடிமையான உங்களை பற்றி, குடிக்க அடிமையான உங்களை பற்றி வாழ்ந்தால் உன்னோடு இல்லையேல் மண்ணோடு அப்படின்னு ஒரு குறும்படம் பண்ணிட்டு இருந்த யார் போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே கேமரா வைக்கலான்னு ஒரு ஐடியா. இங்கே இருந்தால் நல்ல மிக்சிங் போயிட்டு இருக்குல்ல. விடுற ஊருக்கு தான் உபதேசம். ம், இந்த கண்ணாடி போட்டுக்கோ, ஸ்காட்லாந்து யார்ட்லேருந்து வந்தது. இது ஃப்ரெண்டு கிஃப்ட்டுன்னு சொல்லி. இப்போ அது ரொம்ப முக்கியமா? இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு குண்டூசி முனை அளவு கூட தகவல் எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாம் உன் கண்ணில் படும். போ. இப்படி இருக்கு? ஏன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு. வயசானாலும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. பய எனக்கு தெரியாமல் கேமரா கூட வச்சுட்டு போகிறான். அவ்வளோ ஊருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு. அதனால தான் நான் வர்ஷா கிட்ட இந்த ஸ்டோரியை மூவ் பண்ண சொன்னேன். தெரியும் சார், இந்த ஸ்டோரிக்காக நான் ரொம்ப மூவ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர் மட்டும் இல்லை, சூழ்நிலைக்கும் ஒரு லைஃப் இருக்கு. சாதாரணமாக இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியாது. கதை முழுசா தெரிஞ்சா மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும். எனிவேஸ் இட் வில் பி எ போல்ட் அட்டெம்ப்ட். வீல் கோ ஃபார் இட். படம் மட்டும் தானே இருக்கு, இதுக்கான தலைப்பு கிடைக்கலையே. நான் ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்கான தலைப்பு சரியா அமையல. லே அவுட் என்னாச்சு? இந்த ஸ்டோரி முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லே அவுட்ட பத்தி என்னால சொல்ல முடியும். இந்த மாதிரி நல்ல கதைகள் கிடைக்கணும்னா சில தடைகளை நாம கடந்து தான் போகணும். இந்த கதைக்கான தலைப்பு வேணும்னா இதுல வர கதாபாத்திரங்களை ஃபாலோ பண்ணா தான் முடியும். அந்த விஷயத்தை பத்தி தான் நான் பேச வந்தேன். சாதாரண கதையை போல இதை ட்ரீட் பண்ண முடியாது. கொஞ்சம் டீடைல்டா வர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு டெட்லைன் வைக்க கூடாது. டேக் யுவர் ஓன் டைம் வர்ஷா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஹாய் சார். சார் வந்துட்டாரா? வந்துட்டார். உள்ள தான் சார். ஓகே. நம்ம நாட்டில் மட்டும் லாஸ்ட் இயர் அதுவும் ஜெயிலுக்குள்ள 123 கைதிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 85 பேர் குற்றம் நிரூபிக்கப்படாத கைதிகள். மீதி இருக்கிற 38 பேரோட மரணத்தில் அரவிந்தனுடைய தற்கொலை மட்டும் சந்தேகத்தை கிளப்புது. காரணம், அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். சரியோ தவறோ, தன்னுடைய கொள்கைக்காக மட்டும்தான் ஒரு ஆக்டிவிஸ்ட் உயிரை விடுவான். அப்போ அந்த அரவிந்தனோட கொள்கை தான் என்ன சார்? அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா ஏசிபி உமா மகேஸ்வரியை மீட் பண்ணணும். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். பட் ஒன் திங், கீப் திஸ் ஆஸ் எ சீக்ரெட் அன்டில் வி பிரேக் திஸ் ஆஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஒன். ஓகே. பாசமான சிவாஜி மிஞ்சு மலைவருக்கு பிரபல அரசியல்வாதி ருசியாக சமைத்த மீன் குழம்பை தன் தந்தைக்காக தமிழ்நாட்டில் இருந்து விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பினார். நடிகை ஷீலாவதி தனது 40 வயதில் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். கணவன் மகிழ்ச்சி.
சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல இந்தியா தானே. சரி இங்கே ஃபில்டர் காஃபி மசாலா உடைய நல்லா இருக்கும் சாப்பிட்றியா? இல்லை சார் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரி ஓகே. என்ன சார் கோர்ட்டுக்கே போகிறது இல்லையா? எது கோர்ட்டு போகணும்? கோர்ட் எதுக்கு? ஒரு ஜட்ஜ் எதுக்கு? என்ன மாதிரி லாயர் எதுக்கு? நான் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு தொண்டை தண்ணியை காய கத்தணும், அதை டிசர்வ் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னொருத்தன் கத்தணும், எதுக்கு? அதான் திருப்பி நீங்களே சொல்லிடுறீங்களே, அதான ஓடிட்டு இருக்கு. நான் அரை மணி நேரமா டிவி பார்த்துட்டு இருக்கேன், என்ன நியூஸ் இது? யாரோ ஒரு மினிஸ்டர் யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் மீன் குழம்பு சாப்பிட்றாராம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சான். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அது ஞாபகம் வர அதே மாதிரி ஒரு குழம்பு குக் பண்ணி ஃபிளைட் லேண்ட் பண்ணாராம். இது மக்களுக்கு ரொம்ப அவசியமானது. என்ன பாசமலர் ட்ராமாவை நடத்துறீங்க? ஏதோ அந்த நடிகை வந்து கர்ப்பமாக இருக்கான்னு நியூஸ் வருது. என் நடிகை கர்ப்பமாக கூடாதா? அவன் பெண் இல்லையா? கணவர் சந்தோஷப்பட்டார், கணவர் சந்தோஷப்படாம பக்கத்து வீட்டு கணவர் சந்தோஷப்படுவான். என்ன நியூஸ் இது? இல்லை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இத்தனை நோயாளிகளுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணும்னு விகிதாச்சாரம் இருக்கு. எத்தனை டாக்டர் இருக்காங்க? எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வந்து கவனிக்கப்படாம சாவறாங்க? நடிகை கர்ப்பமானது பத்தி பெரிய நியூஸ். மீன் ஒருத்தன் உன் வயிறு சோத்துக்காக நீ கடலுக்கு போயிருக்கேன், நீ போயிருக்கேன், நீ 100 அடி உன்னால போக முடியாது, குடல் வைத்த போறட்டும், வாந்தி வரும். அந்த ஒரு வயிற்று சோத்துக்காக தான் அவன் போறான். கடலுக்குள்ள போறவன காக்கா குருவி சுடுற மாதிரி சுற்றி அனுப்புறாங்க. அது மட்டும் ஒரு வரி செய்தியா வரும். இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்ன? ராக்கெட் விடுறோம், சேட்டலைட் விடுறோம், ரோட்ல BMW பென்ஸ் ஆடினு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் நீ பேல்றதையும் நான் பேல்றதையும் ஒருத்தன் குழியில இறங்கி எடுக்கிறால அதெல்லாம் வராது. அதெல்லாம் செய்தி இல்லை. இனஃப் தமிழ். எழுதுற பேனாவுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதை கையில பிடிச்சிட்டு உனக்கு தெரிய வேணாம். உனக்கு மனசாட்சி இருந்தா அது உறுத்தக்கூடாது. சார் நடக்கிறத தான் சொல்றோம், உங்களுக்கே தெரியும்ல. அப்போ நான் எல்லாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் கதையா? நான் சொல்றதெல்லாம் எனக்கு கற்பனையா? நானும் நடக்கிறதா சொல்றேன், நீங்களும் நடக்கிறதா எழுதுறீங்க. ஆனா எதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும்? எதை சொன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும், பொறுப்புணர்ச்சி வரும்னு அதை பத்தி யோசிக்க வேணாம். வெறும் பிரபலங்கள் பொலிட்டிஷியன்ஸ் முதல்ல, அவங்கல இருந்து 100 பேர், சினிமால இருந்து 100 பேர், ஸ்போர்ட்ஸ் மேன்ல இருந்து ஒரு 50 பேர், இதுதானா இந்தியா? 130 கோடி பேர் இருக்காங்க, அதுல இருந்து 500 பேர் தான் தேசமா. அவங்கள பத்தி செய்திகள் தான் முக்கியமா? இப்பயும் கூட நடந்துவான், 100 அடி கடந்து போனா போதும், ஊருக்காக ஊர் பிரச்சனைக்காக ஒருத்தன் லோக்கல்ல போராடிக்கிட்டு இருப்பான். அவன் ஹீரோ இல்ல சார். அதுக்காக தான் சார் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணிடலாம். அட போய 1000 பேரை சொல்லலாம், 1 லட்சம் பேரை சொல்லலாம். யார சார் நீங்க ஒருத்தர் சொல்லுங்க. இந்திரா. இந்திரா? சொல்லு சமீர். சாட்டர்டே கெட் டுகெதர்ல ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு அர்ஜென்ட் அசைன்மென்ட், அதுக்கான டிராவல்ல தான் இருக்கேன். ஏதாவது பெரிய மீனா மாட்டி இருக்கா? அப்புறமா சொல்றனே. நீ என்ன பண்ணாலும் அதைவிட பெரிய ஸ்டோரியா நான் பண்ண போறேன். அப்படியா? என்ன அது? வந்து சொல்றேன். ஓ தாராளமா. அப்புறம் நம்ம நந்துகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகேவா? ஓகே பை. ஓகே பை. ஹாய் வர்ஷா. ஹாய் நந்து. சமீர் கால் பண்ணா, அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மென்ட் இருக்கா. ஹே நானே உனக்கு கால் பண்ணணும் நினைச்சேன், பட் நானும் பிஸி. எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் னு பாஸ் ஆல்ரெடி சொல்லிருக்காரு. மேபி வி வில் மீட் ஆஃப்டர் ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஓகே ஓகே. வெல்கம் ஜர்னலிஸ்ட். ஹாய் மேம். ஹாய் நந்து. ப்ளீஸ். தமிழ்நாட்டில் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கேரளாக்கு கிளம்பியாச்சா? ஏ எங்களை பற்றிலாம் எழுத மாட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்களாம் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். சார் அப்போ அக்யூஸ்ட் பற்றி மட்டும் தான் எழுதுவீங்களோ? மேம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. மேம் வேற ஆள் ஃபோட்டோ இருக்கு, ஃபைல் மாறிடுச்சு நினைக்கிறேன். நீங்க டீடைல்ஸ் எதிர்பார்க்கிற அரவிந்தன் கேஸுக்கும் இந்த ஃபைல்ல இருக்கிற ஹரிஹரனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அரவிந்தனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஹரிஹரன் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஹரிஹரன் மைனிங் அண்ட் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டைரக்டர் ஆஃப் ஜியாலஜிஸ்டா இருந்தாரு. கொல்லம் ஆலப்புழா தாது மணல் இஷ்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரஹலாதன், இப்ராஹிம் குன்யா, மேத்யூ குருவிலா,
அப்புறம் ஸ்ரீபிரகாஷ் the leader of Nexus. இதா வாதறக்கனது வல்லதும் கழிக்கானும் പിന്നെ விவரக்கேடு പറയാനും എന്റെ ഇസ്മായിൽ വധിക്ക മന്ത്രി ആയിരുന്നപ്പോ നിങ്ങൾ എഴുന്നള്ളിച്ച വിവരക്കേട് മുഴുവൻ യൂട്യൂബിൽ വൈറല. അല്ല അതൊക്കെ നമുക്കൊരു പബ്ലിസിറ്റി അല്ലയോ? ഞാൻ ചോദിച്ചതിനെ നീ മറുപടി പറ. ഇമ്മിണി മണ്ണെടുക്കാൻ അവന്റെ അനുവാദം അല്ലല്ലോ കുഞ്ഞിക്ക, വേറും മണ്ണും അല്ല. പിന്നെ അവന്റെ അനുവാദം അല്ല, അവന്റെ ഡിപ്പാർട്ട്മെന്റിന്റെ അനുവാദം. അതിന് അവൻ കൊടുക്കുന്ന റിപ്പോർട്ടാണ് പ്രധാനം, അതാണ് കാര്യം. കോംപ്രമൈസ് പറ്റൂല, അനുനയ വേക്കൂല. ആ എന്നാ രണ്ടു കൊടുക്കാന്ന് വെച്ചാലോ നിങ്ങൾ ഒട്ടും സമ്മതിക്കുകയില്ല. ആ ഒന്നും വേണ്ട, സ്റ്റീഫനോട് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. സ്റ്റീഫന്റെ വൈഫ് സുമയാണ് ഫയൽ ഫോർവേഡ് ചെയ്യുന്നത്. ലാസ്റ്റ് മൊമെന്റിൽ ഒരു കറക്ഷൻ. ഹരിഹരൻ അത് അറിയും, പക്ഷെ അറിയുമ്പോഴേക്കും നമ്മുടെ ആവശ്യം നടന്നിരിക്കും. ഇത് എത്രാമത്തെ പ്രാവശ്യം എന്റെ പ്രകാശ, എന്റെ പൈസ മൊത്തം ബ്ലോക്കായി കിടക്കും. ഇതൊന്നും നടക്കില്ല. നടക്കും, ഇത് കേരളമാണ്. നമ്മളയാളെ നമ്മുടെ വഴിക്ക് നടത്തും. തിരക്കിലാണ്, പിന്നെ വിളിക്കാം. ഫൈനൽ ഡ്രാഫ്റ്റ് ഒപ്പിടുന്നതിന് മുമ്പ് ചെക്ക് ചെയ്യില്ലെന്ന് വിചാരിച്ചോ? സാർ, ഞാൻ അത് ഉള്ളിൽ നിന്നും 4 വരികൾ എഴുതി മാറ്റി വേറൊരു പേജ് റീപ്ലേസ് ചെയ്യാൻ എന്ത് എളുപ്പം? സാർ, ഞാൻ ചെക്ക് ചെയ്തതാ. എന്ത് ചെക്ക് ചെയ്തു? ഞാൻ എഴുതിയത് മണ്ണിനും മനുഷ്യനും കടലിനും വേണ്ടിയാ. അതിൽ നിന്നും ഞാൻ എഴുതിയ വരികൾ വെട്ടി മാറ്റി 4 വരികൾ എഴുതി ചേർത്തത് ആർക്ക് വേണ്ടിയാന്ന് എനിക്കറിയാം. ഇനി നിങ്ങൾ ഈ ഓഫീസിൽ ജോലി ചെയ്യില്ല. അണ്ടർസ്റ്റാൻഡ്? ഹലോ, സഹപ്രവർത്തകയെ ലൈംഗികമായി പീഡിപ്പിക്കാൻ ശ്രമിച്ച ഉദ്യോഗസ്ഥൻ അറസ്റ്റിൽ. മൈനിംഗ് ആൻഡ് ജിയോളജി വകുപ്പിലെ സീനിയർ ജിയോളജിസ്റ്റായ പി ഹരിഹരനെയാണ് ഇന്ന് വൈകുന്നേരം ആലപ്പുഴ പോലീസ് അറസ്റ്റ് ചെയ്തത്. സഹപ്രവർത്തകയുടെ പരാതിയെ തുടർന്നാണ് നടപടി. ജാമീൻ കിടച്ചിരിച്ചുങ്കിറതിനാല് ഇന്ന് സിക്കലിലിരുന്ന് വെളിയില വന്നിട്ടതാ അർത്ഥം ഇല്ല. ഇന്ന് മാതിരി വഴക്കിൽ ഉങ്ങൾക്കേ തരും, നിരപരാധീനെ നിരൂപിക്ക വേണ്ടിയ പൊറുപ്പ് ഉങ്ങൾക്ക് ഇരിക്കു. அதான் தண்டனையை கொடுத்துட்டாங்களே, இனிமே இந்த உலகம் என்னோட பொம்பளை பொறுக்கியாத்தான பார்க்கும். உலகம் எப்படி வேணா பார்க்கட்டும், நீங்க அப்படியா அப்படிங்கறதுதான் முக்கியம். நீங்க ஒரு வக்கீல வேணா இந்த கேஸ் எடுத்துக்கலாம், ஆனா உங்க மனசுலயும் நான் அப்படிப்பட்டவன் தானே தோணிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா இந்த கேஸ்ல உங்களுக்காக வாதாடி இருக்க மாட்டேன், சுமாவுக்காக வாதாடி இருப்பேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரத்துக்கு காரணமே உங்க மனைவிக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை தான். சரி மேடம். சரி, വിട്ടുകളയിടും. നമ്മുടെ ഭൂതകാലം അറിയാത്തവരൊന്നും നമ്മളെ ആദരിക്കണ്ട. പിന്നെ ഈ സംഭവം
നിന്നിലേക്ക് എത്താൻ ദൈവം എനിക്ക് അയച്ചൊരു കത്ത, അതങ്ങനെ കണ്ടാ മതിയിടും. അപ്പൊ ദൈവം എന്നൊക്കെ പറയാറായില്ലേ? അതിപ്പോ ദൈവം എന്ന് പറഞ്ഞെന്താ, ഒരു വാക്ക്? അതെ അതെ. അല്ലാതെ ഇപ്പോ ദൈവത്തിന് പറ്റിയ വേറെ വാക്ക് ഏതാ? അതൊക്കെ ദൈവം എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അങ്ങേരുടെ തന്തയ്ക്ക് വിളിക്കാനാ ദൈവത്തിന്റെ. ഹയർ സ്റ്റഡീസിന്റെ മറവിൽ നീ എസ്കേപ്പ് ആയി. ഫ്രാക്ഷനുകൾക്കിടയിൽ ഞങ്ങൾ ചിലർ ഓരോ സമരങ്ങളുമായി. നമുക്ക് രാഷ്ട്രീയത്തിൽ ചെയ്യാൻ പറ്റാതെ പോയ വിപ്ലവം നീ വിവാഹത്തിലെ നടപ്പിലാക്കിയതെന്ന് കുറെ കഴിഞ്ഞാ ഞാൻ അറിഞ്ഞത്. ഈ നിരാന്ന് കേട്ടപ്പോ ഞാൻ വിചാരിച്ചത് ഫയർ പ്ലാന്റ് ആയിരിക്കും. ഇതൊരു പാവം. If you learned professors have any objection in my drinking this water, I suggest you to bring water from vellathina aitham vellathina velakku vellathina jaathi vellathina ippa adhigaram undado yatharthathil vellathinte avakashagal aaradu. I'll tell you amede shavachandala haravindin ippol vannathu nannai hariyettunde mood change aayillo njan naale velippinangu povum. നാലഞ്ച് ദിവസം കഴിഞ്ഞിട്ട് പോയാ പോരെ, എനിക്കിനി കുറച്ച് ദിവസം ഇവിടെ പ്രത്യേകിച്ച് പണിയൊന്നും ഇല്ലടാ. അതല്ലടാ ഹരി, പോകേണ്ട ആവശ്യമുണ്ട്, ഇപ്പൊ പറ്റിയിട്ടല്ല. പക്ഷേ ഈ അടിയിൽ നീ പതറിപ്പോകുമെന്ന് എനിക്ക് തോന്നി. അതാ വാർത്ത കണ്ടപ്പോ പറഞ്ഞു വന്നേ, നിന്നെ കാണണമെന്ന് തോന്നി. ஆனாலும் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பூ வச்சு பொட்டு வச்சு சுமங்கலியா இருக்கணும், அதான் ஆசை. Mr. Hariharan. Yaar ma? Just move. You're Mr. Hariharan, right? Yes. Enna vishayam? Unga friend Arvindana nethu Wayanad police arrest pannirukke. Arvindana pathi unga kitta konjam visarikkanum. Station vedikku konjam vandittu ponga. Madam. Edhukku? Hey, nee konjam iru. Arvindana pathi enna kekkanum? Mr. Hariharan. அரவிந்தன் உங்களை பார்க்க வந்தது, உங்க வீட்டில் தங்கினது, நீங்க அவருக்கு டின்னர் கொடுத்தது எல்லாமே போலீஸ்க்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்களும் அரவிந்தனும் காலேஜில் ஒன்றா படிக்கும் போதே போராட்டம் வன்முறைன்னு ஈடுபட்டிருக்கீங்க. மேடம் மேடம், அரவிந்தன் இங்கே வந்தது உண்மைதான். ஆனால் இவருக்கும் அரவிந்தனுக்கும் வேற எந்த தொடர்பும் கிடையாது. ஓகே ஓகே, எனக்கு தெரியுமா, ஒரு சின்ன விசாரணை தான். Just to ask him few questions. அவ்வளவு தான். மிஸ்டர் ஹரிஹரன், ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். வேணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அரவிந்தன் டோட்டல் கான்ஸ்பிரசியில பலியாடா ஆனாரான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நெக்ஸலும் இல்ல. சைலண்ட் வாலிம் பூயங்குட்டின் தொடங்கி பிளாச்சிமடா கூடங்குளம் வரைக்கும் போராட்டத்துல அவர் இருந்தாரு. அந்த மாதிரி போராட்டத்துல அரவிந்தன் கூட இருந்த ஒருத்தர் தான் ஹரிஹரன். அவ்வளவுதான். எனிவே, த ஹோல் திங் எண்டட் இன் எ பிகர் ட்ராஜடி. எல்லா பிரச்சனைகளும் நல்லபடியா முடியும், பொருத்தப்படாதீங்க. கொஞ்சம் லேட்டானாலும் ஜாமீன் கிடைக்கும்னு தான் வக்கீல் அம்மா சொல்கிறாங்க. என் மேலே இந்த கேஸில் என்ன வழக்கு போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் தெரியும். அப்படி பேசாதீங்க, எப்பாடுபட்டாவது நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன். இதை பாரிந்திரா, நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம். புளியமலையில் நம்ம இடம் இருக்குல்ல, நீ அங்கே போய் இருந்துரு. அங்கே தான் வீடும் இடமும் இருக்கேன். ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீ புளியமலை போயிட்டா அது என் நாடு, நம்ம மண்ணுமா. நீ கண்டிப்பா அங்க போகணும். நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அந்த ஊருக்கு போறேன். போறதா இருந்தா நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம்.
நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டாம். அங்க நம்ம ஊருக்கே போவோம். அங்கே போய் இருப்போம். அங்கே நீ கிளம்பு. அழாதம்மா கிளம்பு. ஒண்ணுமில்லைங்களும் நான் ஒரு பெண்குட்டியல்லே, என்னை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? சரி, நீங்க ஒன்றும் பறைய வேண்டாம். ஆனா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஐயா மொழிதொக்கம் மாசிகையில் எழுதியா ஞங்களுக்கு குழப்பமாணோ குணமாணோன்னு எனிக்கறியத்தில்ல. குணம் உண்டாகுன்ன விதத்திலாணி எங்கள் குஞ்சுங்களுக்கு எந்தெங்கிலும் குணம் உண்டாகுன்ன விதத்திலாகணும். தோஷம் போல ஆனி அது எனிக்கு வரண போலே ஆவாவுள்ளே. ஆ நசிச்ச பைக்க் வாங்கிச்சப்பழே எனிக்கு பேடியாயிருந்து. அவனாங்க அது ஜீவனை போலி வேண்டாம்னு பரையானுக்கு. இத்தையும் வலிய ஹோட்டலில் ஞான இதுவரை கேறிட்டு இல்ல. ഞാൻ കേറിയിട്ടുണ്ട്. ദുബായിലെ നമ്മുടെ ഹോട്ടൽ വെച്ച് നോക്കുമ്പോ ഇത് ചെറുതാട്ടോ. നമ്മുടെ ഹോട്ടലോ? എന്നുവെച്ചാ ഞാൻ പണിയെടുക്കുന്ന ഹോട്ടല്. നീ നോക്കിക്കോ, ഇപ്പൊ ഞാൻ വെയിറ്റർ. പക്ഷേ കുറച്ച് വെയിറ്റ് ചെയ്താൽ മാനേജറെ കൂടാതില്ല. എത്ര വേണേലും ഞാൻ വെയിറ്റ് ചെയ്യാം. മാനേജരായാൽ ഫാമിലി യൂസ് കിട്ടും. അതുവരെ വെയിറ്റ് ചെയ്താൽ മതി. തൽക്കാലം നീ ഐസ്ക്രീം കഴിക്കി. പടച്ചോ ഹയറാക്കട്ടെ. പെണ്ണേ പെണ്ണേ നീ പോതും എന്തേൻ നാവാഴ ഇങ്ങേ നീ പോതും പെണ്ണേ കണ്ണേ കണ്ണേ എന്നോട കണ്ണേ വേറെന്ന വേണു നീ പോതും ഇങ്ങേ നീ പോതും ഇങ്ങേ നീ പോതും ഇങ്ങേ മാറാ അൻപേ എന്ന Yeah.
ரியா சிங் இல்லைன்னு சொல்றாங்க. என்கொயரிக்காக ஸ்பெஷல் செல்லு கொண்டு போயிருக்காங்களா? நான் வரேன். உங்க ரெண்டு பேரோட கேஸும் ஒண்ணுதான். அதான் உங்களை ஒன்னா உட்கார வச்சு பேசலாம்னு நினைச்சேன். இவங்க இந்திரா, ரசீனா அவங்க தாத்தா. இந்திராவோட கணவர் ஹரிஹரன் அப்படிங்கிற குற்றவாளியா கைதாயிருக்காரு. ரசீனாவோட ரியாஸ் முஸ்லிம் தீவிரவாதியா கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ஒரே படகுல பயணிக்கிற பயணிகள். நான் அந்த படகு ஓட்டுற த மோஸ்ட் ஹெல்ப்லெஸ் படகோட்டி. ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கிடைக்காதுன்னே சொல்லலாம். ரெண்டு பேரையும் யூஏபிஏ ஆக்டில் கைது பண்ணியிருக்காங்க. புரியல? யூஏபிஏனா சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம். இந்த கே எனிவே லெட்ஸ் ட்ரை. ഇതൊരു കുഴഞ്ഞു പറഞ്ഞ കേസായിട്ടാ. പിന്നെ ഞാൻ വിചാരിച്ച ചിലതൊക്കെ നടക്കും. എന്നെ കൊണ്ട് വിചാരിപ്പിക്കണം, അതിലാ കാര്യം. സാറ് വിചാരിക്കണം, കഴിച്ച ഞങ്ങളെവിടെയൊക്കെ പെണ്ണുങ്ങളാ വിളമ്പണേട്ടാ. രക്ഷിക്കണം സാറേ, സാറ് വിചാരിച്ചാ പറ്റും. കൊച്ചെ, കൊച്ചി നീ ജയിലിൽ ചെന്ന് കാണുമ്പോ അവനോട് പറയണം ഉള്ളെല്ലാം അങ്ങ് തുറന്ന് പറഞ്ഞേക്കേ. ബാക്കി കഴിഞ്ഞ് ഞാൻ ആയിട്ട് നല്ല കറി, നല്ല കൈപുണ്യ. ഇതൊരു നൂലാമല കേസാ. കുരു കഴിക്കുന്നോറും കുരുങ്ങും. കുരു കഴിക്കണേ സഹകരണം വേണം. സഹകരിക്കാൻ പറയട്ടാ. പടച്ചോനെ മറന്ന് ഞാനൊന്നും ചെയ്തിട്ടില്ല. എന്നോട് പറയണോ ഇക്ക? എനിക്കറിയില്ലേ, ആരോടും പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. ആരോരും ഇല്ലാത്തവരാ നമ്മൾ. നിങ്ങൾക്ക് അറിഞ്ഞ ഞാൻ എന്താ ചെയ്യാ? ഞാനും അറിയാന്ന് മാത്രം. ഞാനും കരയുന്നില്ല. നിന്റെ ചിരിയോർത്ത എനിക്ക് ഏത് നരകത്തിനും കഴിയാം. പോയിക്കോ, വിഷമിക്കണ്ട, പഠിച്ചും കൂടെ ഉണ്ട്. ഇന്ദിരാമ്മ പോവാൻ തന്നെയാണോ തീരുമാനം? പോണം, വീട് ഒഴിയണം. തന്നെയുമല്ല, പോകാമെന്ന് വാക്ക് കൊടുത്തതാ, അവസാനം പറഞ്ഞതും പാലിക്കണം. ബുദ്ധിമുട്ടാവോന്നറിയില്ല. ഇവളെ കൂടെ കൊണ്ടുപോകാവോ? ഞാൻ ഒറ്റയ്ക്കാവുമ്പോൾ എങ്ങനെയും കഴിയാം. ഇവളെ നിങ്ങളുടെ കൂടെ ആവുമ്പോൾ എനിക്കൊരു മനസ്സമാധാനം. അതാ
ബുദ്ധിമുട്ടോ? എനിക്ക് കൂട്ടല്ല ഇവൾ. അറിയാത്ത നാട്ടിൽ ഒറ്റയ്ക്കാണല്ലോ ഞാനും. എനിക്കിനി സമാധാനത്തോടെ കിടക്കാം. അകത്തുള്ള രാക്ഷസന്മാരെക്കാളും പേടി പുറത്തുള്ള കാട്ടാളന്മാരെ. എന്റെ കാര്യം എന്തോ ആയിക്കോട്ടെ, ഇവളെ കൂടെ തന്നെ നിർത്തിക്കോണം. പുറത്തിറങ്ങാൻ രാഗത്തുണ്ടെങ്കിൽ ഞാൻ എത്തിക്കോളാം അവിടെ. ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. என்ன போனா அஞ்சு நாள் ஒரு போன கொடுக்கணும். சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா, எங்க இருக்க? புளியமலையில தான் சார், ரூம்ல. சரி, நீ எங்க வேணாரு. டேய், வரும்போது என்ன சொல்லுங்க.
ஒரு ரெண்டு பாட்டில்டா. பாட்டிலா? ஆமா. அது அங்கேயே வாங்கிக்கலாம்ல. ஏய், இங்க எங்கடா ஹைவேஸ்ல கடையெல்லாம் எடுத்துட்டாங்க, எங்கேயாவது போய் வாங்கலான்னு போனா பொம்பளைங்க எல்லாம் விளக்கு மாத்திரை அடிக்கிறாங்க. நீ வரும்போது விளக்கு மாத்திரை வாங்காம வெள்ளத்திரம் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வரலாம். நான் ஒரு தண்ணி பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கேன், நீங்க உங்க தண்ணி பிரச்சனையை சொல்றீங்களா? ஆமாண்டா டே. ஏ வாங்கிட்டு வா, மறந்துடாத. ஏ வாங்கிட்டு வா, வரலன்னா கொண்டுடுவோம் உன்னை. இங்க வராத, வை. என் பேரு மாதவன் நாயர், நான் பிறந்தது கேரளா வாக்கு. 4 மணிக்கு எழுந்திருச்சா 12 மணிக்கு தான் நிதிர கொள்ளும். அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு பெரிய தொழிலதிபராக்கி இருக்கு. சாதாரண சாயக்கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு துபாய், சிங்கப்பூர், மலேசியா, மதுரை, தென்காசி, இப்படி ஆக மொத்தம் 14 பிராஞ்சஸ் இருக்கு. இவட ஈ புளியம்மனையில் 15வது பிராஞ்சா இந்த 5-ஸ்டார் ஹோட்டல் கட்டி இருக்கு. கெட்ட ஜீவிதத்தில் மதி 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 மதியம் மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். சப்பா முடியல. டேய் சொல்லை, நாயர் நல்லா நடிச்சதா? சூப்பர். வாய்ப்பு கிடைக்கும்ல? கஷ்டம்தான். இல்லை இவ்வளோ நடிகர்களுக்கு இனிமேல் கஷ்டம்தான் சொல்ல வந்தேன். அப்படி ஒரு திறமை. நான் பெரிய நடிகர் ஆயிட்டா, எனக்கு டச் அப் பாய் இந்த பாவாட சாமி தான். யோ, எத்தனை தடவை பாவாட சாமி கூப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓடி ஓடி ஓடி, தேவையில்லை, நான் தான் ஓனர். ஓனரா? ஓங்கி அப்பிருவாமா. டேய், எதுக்கடா என்கிட்ட கோவப்படுற? உன் அப்பன் தானே உனக்கு பாவாட சாமின்னு பேர் வச்சே, அவன்கிட்ட கேளு. யாருன்னு தெரிஞ்சா கேட்க மாட்டானே. அது பரவாயில்ல, இந்த ஆள் ஒவ்வொரு வாட்டி என்ன பாவாட சாமி பாவாட சாமின்னு கூப்பிடும் போதுதான் எனக்கு பொம்பளை மாதிரி ஃபீல் ஆகுது. நீ வேணா டவுசர் சாமின்னு பேர் வச்சுக்கேன், ஆம்பளை ஃபீல் வரும். ஓ சுருளி, நீ ஓசிட்டி குடிக்கணுன்றதுக்காக அந்த ஆளை நடிக்க விட்டு உசு பேத்தி விடுறியா? இவெல்லாம் நடிகன்னா யாரையா பாப்பா? 3 நிமிஷம் மூஞ்சி முழுசா பார்க்க முடியல, 3 மணி நேரம் மக்கள் பாப்பானே. இதெல்லாம் சொல்றான் பண்ணிக்குட்டி. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு, இப்பெல்லாம் எந்த கழுதிய வேணாலும் நடிக்க வைக்கலாம். இதை கழுதியா கூட நடிக்க வைக்க முடியாத? என்னையா இப்படி கழுவி ஊத்துறான்? அவன் கழுவி ஊத்துற அளவுக்கு நீ அப்படி என்ன காண்டி ஏத்தி வச்சிருக்கேன்றேன். கொஞ்ச நாளா சம்பளம் கொடுக்கல. கொஞ்ச நாள்னு சொல்லாதியா, கொஞ்சம் வருஷம் சொல்லியா? வருஷமாவா? அந்த ஆள் தான் சம்பளம் தரல. அப்புறம் என்ன கூந்தலுக்கு இங்க வேலை பாக்குற? அப்லோட் பண்ணிருக்கேன் நீ வேணா பாரு, சாயந்தரத்துக்குள்ள 5 டைரக்டர் லைன்ல வர போறாங்க, நீ எங்கயோ போக போறியா? டேய் சுருளி, டீ சொல்லட்டுமா? ஹோஸ்ட், டேய் பவட தொலைச்சு. அவனுக்கு முதல்ல சம்பளத்தை செட்டில் பண்ணலாம், கொலவெறியில இருக்கான். என்ன சார், ஊருக்கு போ சார். ஹே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இந்த கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களா? சாமி, சுடு தண்ணி எடுத்து இவன் மூஞ்சில ஊத்து, வெந்து போட்டும். ஏற்கனவே வெந்து போன மாதிரி தான் இருக்கு, இதுல மேல ஒரு வாட்டி ஊத்தணுமா? ஏய் நாயரே, உன் டீய குடிச்சு நொந்து போன பார்த்தானே வெந்து வேற போணுமா? வந்தவர கவனியா. இந்தாங்க சார், டீ சாப்பிடுங்க. நீயே பேர் வச்சிட்டியா? குடிச்சிட்டு அவங்க வைப்பாங்கயா? சார், அது ஒரு நிமிஷம் குடுங்களேன், ஊத்தி தந்துறேன். ஏய், சாணியை கரைச்சு வேணா ஊத்து, ஆனா அந்த டீயை மூஞ்சில ஊத்திடுறா. ஏய், இந்த டீயை நான் குடிக்கலாமா வேணாமா? நீங்க இது குடிச்சதா ஆகணும். ஏன்னா இங்க பக்கத்துல டீ கடையே இல்ல. டீ கடையா இல்லையா? ஏய், இன்னைக்கு ஒரு கொலை கன்ஃபார்ம் நாயரே. இவனுக்கு எல்லாம் ஓசி டீ கொடுத்தா ஓவரா பேசிட்டு தான் இருப்பான். உன் கடையில காசு கொடுத்த டீ குடிக்க எவன் இருக்கான்? டேய் பாவாட. டேய் பாவாடன்னு சொன்னா ஓனர் கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். அப்ப ஆக மொத்த இங்க 2 கொலை நடக்க போகுதா? ஹலோ, சமீர் எங்க இருக்க? நான் இந்த வில்லேஜ்க்கு ரீச் ஆயிட்டேன் சார், ஒரு டீ கடையில இருக்கேன். எவரெஸ்ட் ஏறிட்டியா சார்? புரியல, திரும்பி அந்த போர்ட பாரு. எவரெஸ்ட் டீ கடைன்னு இருக்கும். எவரெஸ்ட் சார், கரெக்ட். சரி, வந்த களை புத்தர ஸ்ட்ராங்கா ஒரு சாயா சாப்பிட்டுட்டு ஊருக்குள்ள சக்தி வேல்னு யார்கிட்ட வேணாலும் கேளு, ஒரு குழந்தை கூட வழி காட்டிடும். ஓகே சார். நிலவேம்பு கசாயத்தை விட கேவலமா இருக்கியா? யார் இந்த சக்தி வேல்? நான் ஏதாவது தப்பா கேட்டனா? நீங்க இந்த ஊருக்கு புதுசு, அதான் சக்தி வேல் ஐயான்னு கூப்பிடணும், அவரு இந்த ஊர் தலைவர். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? நான் சென்னையில இருந்து வரேன், நான் அவரை பார்க்கணும். ஓ, அவ்வளவுதானே?
கொஞ்சம் அட போங்கய்யா. ஓ ரெடி. இந்த கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் எல்லாமே சக்தி வேலையாவோட தான். ஓ அப்படியே போனோம்னா இடம் வந்துடும். அதோ நிக்கிறவரு தான் ஐயா. நல்லா நெருக்கமா நடுங்க. வணக்கம். வாங்க, நான் சென்னையில இருந்து வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும். வணக்கம். வாங்க, நான் கிளம்புறேன். சரி, அப்புறம் அந்த வாழத்தாரு கொடுத்த அம்சனை கிடைச்சதா? கிடைச்சதுயா. சரி, நீங்க சொல்லுங்க தம்பி. வக்கீல் சத்தியமூர்த்தி சார் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன விஷயமா பார்க்க சொன்னாரு? இந்திராமாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இயற்கைங்கிறது கடவுள் படைச்சது, வறட்சிங்கிறதான் மனுஷனா பார்த்து உருவாக்குனது. நீங்க பார்க்குற இந்த விவசாய நிலம் ஒரு காலத்துல இன்னும் பசுமையா இருந்தது. உப்போகம் விளைகிற பூமி, விவசாயிகளுடைய தேவை அறிஞ்சு, அப்பப்ப பெய்யற மழை, அதுல கிடைக்கிற மண் வாசனை, தேவைக்கு அதிகமாக விளைஞ்சி கிடக்கிற காய்கறிகள், சாதி மதம் பார்க்காம யார் வீட்டில் சோறு போட்டாலும் கூட்டமாக வந்து தின்னுட்டு போகிற காக்கா குருவிங்க, அதுங்க எழுப்புற சத்தம், ஆடு மாடுங்களோட பேசுகிற சந்தோஷம், அதுங்க குளிக்க குளம் குட்டேன்னு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வந்தோம். இடையில் ஒரு காலம் வந்துச்சு, வானம் பார்த்த பூமியாக எங்கள் ஊர். மழையா விருந்தாளியா அடிக்கடி வந்த மழை அதுக்கப்புறம் எங்களை எட்டி கூட பார்க்கல. எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய இனத்துக்கு துரோகம் செய்யறதில்ல, மனுஷனை தவிர. நாளைக்கு தான் வாழ்ந்தா மட்டும் போது நினைக்கிற அரசியல்வாதிகளாலும் பண முதலைகளாலும் வறட்சியை சந்திச்ச காலம் அது. அந்த காலகட்டத்தில் குடிக்கிற தண்ணிடா இது. இல்லனா அம்மா எவ்வளவு தூரம் நடந்து போன தெரியுமா? இங்க பா, இப்ப என்னோட பேசலன்னா அம்மா யாரோட பேசுவே? யாரோட பேசுடா? பேச மாட்டே நீ? அப்ப சரி, இன்னைக்கு சாயந்தரம் நான் சந்தைக்கு போய் இந்த கருப்பட்டி மிட்டாய் இருக்குல்ல, அதை வாங்கி செல்வி பாப்பாக்கு நான் கொடுத்துட போறேனே. என்னோட பிள்ளை என்கிட்ட பேசிடுச்சு. உனக்கு கொடுக்காம யாருக்குதா கொடுப்பேன்? உனக்கு தானே கொடுப்பேன். சரி வா, தண்ணி எடுத்து போலாமா? போலாம்.
நம்ம குடிக்கிற தண்ணியில குதிச்சிட்டு எனக்கு கோவமா? இல்ல செல்லம், தெரியாம தானே பண்ண. பரவாயில்ல, இனிமே பண்ணாத சரியா? பூமிக்கும் தாகம் எடுக்கும்ல, பறவைங்களுக்கும் தண்ணி குடிக்கணும்ல. ஆமா, அப்புறம் ஆடு மாடுங்களுக்கு எல்லாம் யார் தண்ணி குடிப்பாங்க? கண்ணா, நம்ம மாதிரி ஊர்ல எல்லாம் தண்ணி தங்கத்துக்கு சவண்டா செல்லம். சரிமா. பயப்படாத, இது உஷ்ண நோவு, தண்ணி தொட்டு தொடச்சா போதும். உடம்புல தண்ணிய தொட்டு தொடச்சிட்டு இருந்த சரியா போயிடுதா? பயப்படாத, அழுகாதுக்கா, சரியாயிரும். தண்ணியே இல்லாத இந்த நேரத்துல உண்மையிலேயே பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வர இந்த மாதிரி நோய் தான். இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு தெரியல, தமிழ்ல உஷ்ண நோயின்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் ஒரு துளி தண்ணிக்காக தவிச்சிட்டு இருந்தப்போ அந்த கிணத்துல மட்டும் வத்தாத ஊற்று. எங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த அத்தனை ஊருக்கும் அதுதான் குடிநீருக்கான ஆதாரமாக இருந்தது. அதை ஒரு கேணியாக இல்லை, கும்பிடுற சாமியாக தான் பார்த்தோம். தண்ணியை களவாடுற தீருட்டு முண்டா. ஏய், முண்டனா என்ன தெரியுமா? முண்டம் முதல்ல முண்டம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? எனக்கு இல்ல. உனக்கு அறிவு இல்லைன்னு நீயே ஒத்துக்கிற பத்தியா? அதுக்கு பேரு தான் முண்டம். எந்தாலும் என் தண்ணிய யாருக்கும் தரல. இங்க யாரும் உன் தண்ணியவோ உங்க வீட்டு பொண்ணையோ கேட்கல, புரிஞ்சுதா? இந்த காக்கா இருக்குல்ல காக்கா, அதுக்கு ரெண்டு பருக்க சோறு கிடைச்சாலும் அது எல்லா காக்காயும் கூப்பிட்டு வச்சுதான் சாப்பிடும். அந்த காலத்துல சொல்லுவாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரின்னு. ஆனா இங்க யாரோ வெட்டின கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி சில பூதங்கள் தடுக்குது. எந்த செய்யும்? தடுத்தா நீ என்னடா பண்ணுவேன்? அடிச்சு துரத்திடுவேன். நான் அடிச்சா நீ ஓட வேண்டிய அவசியமே இல்ல, அங்கேயே செத்துருவேன். வர்ஷா, உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் அட்மினிஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தேன். அப்படியா மேம்? எஸ், ஒரு நேரத்துல அது டெரிபிள்னு தோணுச்சு. ஏதாவது உண்மையா செய்யணும்னு நினைச்சேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் சிவில் சர்வீஸ். மேம், உங்களோட லைஃபும் என் மைண்ட்ல ஒரு கவர் ஸ்டோரி தான். இந்திரா, இந்திரா மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான நியூஸ் மேக்கர்ஸ். இந்திராவோட இந்த பிரச்சனை இதோட வேறு சில காலங்களுக்கு பின்னோக்கி இருக்கு. தமிழ்நாடு கேரளா எல்லையில் பறந்து விருந்து கிடக்கிற இடம்தான் புளியன் மலை. ஆரம்ப காலத்தில் திருவிதாங்கூருக்கு உட்பட்ட இடமா இருந்தது. 1956 மாநில வாரி பிரிவில் பெரும்பான்மையான பகுதி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்புறம் 1972 கேரளா ரீசர்வே நடத்தின போது அந்த கிணறும் அதை சார்ந்த கொஞ்சம் இடமும் கேரளாவில் தங்கிடுச்சு. வீடும் அதை சார்ந்த இடமும் தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ரீசர்வே பண்ணுறது, ஸ்டேட் மேப் வரைக்கிறது, இதெல்லாம் காலகாலமே ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் அரசியல்வாதிங்க தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக செஞ்சுருக்காங்க. இதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்டயோ வாட்டர் அத்தாரிட்டிஸ் கிட்டயோ தெரிவிக்கிறதே கிடையாது. அப்புறம் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பூதாகாரப்படுத்தி பெருசுப்படுத்தி திசையை திருப்பி எல்லாமே ஓட்டுக்காக. அதுக்கு எடுத்துக்காட்டு தான்
இந்த புளியன்மலை, சிறுவாணி, சோலியூர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. கடல், கரை, வானம், அது இதுன்னு எல்லைகளை பிரித்து, இது உங்களுக்கு அது எங்களுக்குன்னு இந்த பிரித்து ஆளற உரிமையும் அதிகாரமும் யார் கொடுத்தது? இந்திராவுடைய கணவர் ஹரிஹரனுடைய பாரம்பரிய சொத்து இது. அ ட்ராவன்கூர் மலையாளி ஃபேமிலி. ஹரிஹரன் வேலை நிமித்தமாக தான் ஆலப்புழா போனார். அங்கே இந்திராவை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஹரிஹரனோட உயில், ஐ மீன் அக்கார்டிங் டு ஹிஸ் வில், இந்திராவுக்கு அந்த இடம் சொந்தமாயிருச்சு. பட் அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த இடத்துக்கும் அந்த கிணத்துக்குமான இஷ்யூஸ். இந்திரா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். ரீசர்வே பண்ணப்போ 2 சென்ட் இடம் கேரளாவுக்கு சொந்தமாச்சு. சிட்டா பேர் கூட மாறியிருக்கு. இங்கே இருக்கிற ரெவென்யூ ரெஜிஸ்டரில் அது வேறு பேரில் கூட இருக்கலாம். சர்வே நம்பரும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பழைய ரெக்கார்ட்ஸ் கொண்டு வாங்க. ஐ வில் ட்ரை. மேடம், எனிவே யூ ட்ரை டு மீட் த கொல்லம் கலெக்டர். அவங்களால ஏதாவது ஒரு ஃபைல் மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா என்னால் முடிஞ்ச உதவி நானும் பண்ணுறேன். ஓகே இந்திரா, அப்புறம் இன்னொரு வழி என்னன்னா யூ கேன் மூவ் டு த கோர்ட். குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து போர்டால் தடை போட முடியாது. ஆனால் தற்காலிகமாக தடை போட உரிமை இருக்கு. சட்டம் வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த சட்டத்தை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஒரு நல்ல லாயர் இருந்தார்னா ஒருவேளை. எனிவே பார்க்கலாம், என்ன தேவை இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க. ஓகே? தேங்க்யூ மேடம். இதில் இப்போ எனக்கொன்னும் செய்யானில்லோ. அல்ல, திருநெல்வேலி கலெக்டருமாய் ஒரு. நோ 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 நோ, நீங்களுக்கு எந்தா விசாரிச்சிருக்கே? இட்ஸ் நாட் லைக் தட். അതിനൊക്കെ ഒരുപാട് പ്രൊസീജിയേഴ്സ് ഉണ്ട്. തന്നെയുമല്ല, ഇത്രയും മുൻകാല പ്രാബല്യം എന്നൊക്കെ പറഞ്ഞാൽ ആ ഫയലുകൾ പോലും കാണില്ല. പിന്നെ ഇത്രയും സെൻസിറ്റീവ് ആയ ഇഷ്യൂ മലയാളികളെ ഉപദ്രവിക്കാൻ കേരളത്തിലെ കളക്ടർ തന്നെ. ആക്ച്വലി നത്തിങ് ടു ബി ഡൺ. അല്ല, നിങ്ങൾക്ക് ധാരാളം സ്ഥലം തമിഴ്നാട്ടിലില്ലേ? അവിടെ വേറൊരു കിണർ കുഴിച്ചൂടെ. കേരളത്തിലെ വെള്ളം ഇവിടെ തന്നെ കിടക്കട്ടെ. അത് നാഗമലയുടെ ഷാഡോ വാലിയാണ്, അവിടെയെങ്ങും വെള്ളമില്ല. നാട്ടുകാരിൽ ചിലര് കുഴൽ കിണർ കുത്തിയിട്ട് പോലും വെള്ളം കിട്ടുന്നില്ല. അവിടെയെങ്ങും വെള്ളമില്ലെങ്കിൽ പിന്നെ ഈ കിണറ്റിൽ മാത്രം എങ്ങനെ ഇത്രയും വെള്ളം? ആർക്കറിയാം, വൈകയമ്മന്റെ പ്രസാദമെന്ന് നാട്ടുകാർ. പ്രകൃതിയോട് ഏതോ തരം വൈഭവം. സോ ഫാർ സോ ഗുഡ്. പിന്നെ വെള്ളം വിലക്കിയത് കൊണ്ട് മാത്രം കാര്യമായി. തമിഴനും മലയാളിയും തമ്മിൽ ഒരു വൈരാഗ്യം ഉണ്ടാക്കിയെടുക്കണം. വെള്ളം കിട്ടാത്തത് കൊണ്ട് മിനിമം ഒരു തമിഴനെങ്കിലും ചാകണം. ഐ മീൻ ഒരു രക്തസാക്ഷി. ഈ 5 കൊല്ലം നമുക്ക് ഈ തമിഴന്മാരെ കൊണ്ട് കഴിയാം. ഏയ്, ഈ കച്ചവടത്തിൽ എനിക്ക് പങ്കൊന്നുമില്ല. ലാസറിനുള്ളത് ലാസർ. പിന്നെ എന്റെ ഇൻവോൾവ്മെന്റ് ആരും അറിയരുത്. ഒരു പൂച്ചക്കുട്ടി പോലും അറിയില്ല. എന്നാ മിനിസ്റ്റർ സാർ, 3 കെട്ടിടങ്ങൾക്ക് നാമ പണ്ടത് തപ്പായിരിക്കണം. ആണാ നമുക്കുള്ള ശരിയായിരിക്കണം. ഇന്ന കിണറ്റിലെ ഊർക്കാരങ്ക തണ്ണി എടുക്കരുത് തടുത്ത് നിർത്തിയിടലാം. புளியம்மலை ஊர்க்காருங்க அவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி நீங்களும் பின்ன அதா நம்ம எம்எல்ஏ சார் 2 பேரும் கோடி கோடியா சம்பாதிப்பீங்க. ஆனா எனக்கு கமிஷன் தரது மட்டும் கிள்ளி கிள்ளி கொடுத்தாலே எப்போ? அவருக்கு தெரியும், பார்த்து கொடுப்பாரையா? அவரு பார்த்து கொடுப்பாரோ வாத்து கொடுப்பாரோ. நீ அடிக்கிற ஒரு பெக்கும் 1000 ரூபாய். 7வது பெக் அடிக்கிற எவ்வளவு ஆச்சுன்னு உனக்கே தெரியும். சரக்கு அடிக்கிறதுக்கு இவ்வளவு காசு நான் செலவு பண்ணா கமிஷன் அடிச்சு அவனுக்கு கொடுக்க மாட்டேன். யோசிக்கிறது இல்ல. டேய், நீ தமிழ்நாட்டுக்காரனா இருந்திருந்தா சார் உனக்கு ஒரு வட்டம் மாவட்டம்னு போஸ்டிங்கே போட்டு கொடுத்துருப்பாரு. மாவட்டம் என்ன தெரியுமா? மனசிலாயிலே நியோஜக மண்டலம். அது எந்துட்டு எங்க ஆயிக்கோட்ட. இப்ப பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்க. எந்த பிரச்சனை? சொந்தக்காரன பொண்டாட்டி வந்திருக்க. அது மட்டும் இல்ல, அவளுக்கு சக்திவேல் வக்காலத்து வேற பண்ற. யோ, அந்த சக்திவேல் ரொம்ப விவரமான ஆள். ஆள் பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கிறான். ஆனா ரொம்ப கிரிமினல் மைண்ட் அவன். அவனுக்கு தெரியாம இந்த காரியம் முடிஞ்சா நல்லா இருக்கும். தெரிஞ்சது நம்ம கதி, அதோ கதி தான். மக்கள் தானா காலி பண்ணா நம்மளுக்கு நல்லது. கிணத்துக்கு சொந்தக்காரி இருக்கிறதுன பிரச்சனை, அவளை ஊரை விட்டே துரத்திட்டா அது சக்தி வேலை இருக்கிற வரைக்கும் நடக்காது. யோ,
இது கோடிக்கணக்கான பிசினஸ். ஏதோ தெரு சண்டை வரப்ப சண்டை மாதிரி பேசாத. எல்லாம் நடக்கும் சாரே. ஒரு ஒரு தங்கி நடக்காம இல்ல. என்னையா பேசுற? நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல உனக்கு பங்கு இருக்கியா? சரிண்ணே, பாரு நம்ம பிளான் நடக்க என்ன வேணாலும் பண்ணிக்க. ஏன்னா சிஎம் முதற்கொண்டு நம்ம கைக்குள்ளதான் இருக்க. குடி தண்ணீருக்கான போராட்டம் அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இங்க நடந்துட்டு இருக்கிறதும் அதுதான். ஒரே எல்லையோட அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் இன்ன வரைக்கும் தண்ணிக்காக சண்டை போடுறாங்க. கேரளா எல்லை பகுதியான புளியன்மலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிணத்துல இருக்கிற தண்ணிய ஒரு தரப்பினர் தமிழ் மக்களுக்கு கொடுக்கலாம்னு இன்னொரு தரப்பினர் கொடுக்க முடியாதுன்னு வாதாடுறாங்க. ஆனா இறுதிய பஞ்சாயத்து தலைவர் லாசர் தமிழ் மக்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுக்கிறார். But the drought is man-made. தண்ணீர் இயற்கை கொடுப்பது, வறட்சி மனிதன் உருவாக்கியது. எடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்க மாட்டீங்களா பாண்டிங்களா? என்னடா சொன்ன? பாண்டி மக்கள் தெரு வரணும்டா குஞ்சரியாம அவனே அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி கோபம் வரலையோ கேவலமா இல்லையோ? அந்த மாதிரி பாண்டி மக்கள் சொன்னா எங்களுக்கு பெருமடா. பாண்டி எங்க முப்பாட்டண்டா, எங்களை ஆண்ட மண்ணண்டா. அம்மா இது அவர் வீட்டு கிணறு, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தண்ணி எடுங்க. இல்ல அது அது எங்க வீட்டு கிணறு, அதுக்கு எதுக்கு நான் இவர்கிட்ட? அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? அந்த ஆள்கிட்ட போய் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணும். போங்கம்மா போய் தண்ணி எடுங்கம்மா, போய் எடுங்கம்மா. நீங்க எடுத்தா என்ன வரும்னு தெரியுமா? ஏய் கிணத்துல இருந்து எடுத்தா தண்ணி தாண்டா வரும். இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வரதுக்கு நானும் கொல்லம் கலெக்டரும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த கிணத்துக்கும் கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணிக்கும் ரெண்டு ஸ்டேட் போலீஸையும் காவல் போட்டோம். சார் மேட்ச் பாக்ஸ் இருக்கா? எந்த மேட்ச் பாக்ஸ்? மேட்ச் பாக்ஸ் வந்துடல. எந்தாடோ தமிழ்நாட்டில் மேட்ச் பாக்ஸ் ஒட்டுவில? இந்தாங்க சார் பீடி. பீடி சார் சார் எனக்கு சார் மேட்ச் பாக்ஸ். எந்த பீடி பேஸ்டி? சரி பாப்பா. என்ன சேட்டா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த கிணறு ஃபுல்லா தண்ணி தான இருக்கு, நல்லா பாருங்க. அது ஞா மறந்து மலையாளி പിന്നിട്ട വെള്ളാണല്ലോ എല്ലാത്തിന്റെയും പ്രശ്നം, അതിപ്പോ തീർന്നില്ലേ? ഓൾ പ്രോബ്ലം സോൾവ്. എങ്ക തേട്ടാ തീർന്നത്? ഇങ്ങ തന്നെ ഇരുക്കുന്നതാ ഉങ്ങൾക്കും എങ്ങൾക്കും പ്രശ്നം.
இந்திராவை தவிர வேற யாருக்கும் தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. இந்திராவே தண்ணி எடுத்தாலும் அந்த தண்ணிய கேரளா எல்லைக்குள்ளதான் பயன்படுத்த முடியும்னு உத்தரவு போட்டாங்க. பெரிய ஆளாயிருங்க மேடம், நல்ல ஐடியா. அந்த உத்தரவுல உடன்பாடு இல்லாம தான் எல்லாருடைய தண்ணி தாகத்தையும் தீர்க்க இந்திரா போராட ஆரம்பிச்சு. அண்ணே நுங்குதாங்க. அண்ணே இங்க லாசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட வீடு எங்க? பஞ்சாயத்து பிரசிடண்ட். அந்த ஆளு பஞ்சாயத்து பிரசிடண்ட்லாம் இல்ல, வெறும் லாசர் தான். அது வரைய லாசருங்கிறதா அவரோட பேரு. இது இந்திராவை பத்தி நான் எழுதின லோக்கல் ஆர்டிக்கல், ஆனா ரொம்ப பழசு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஜேர்னலிசம் பண்றதும் இல்ல. நானும் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல. கால்நடைகளை விடவும் கொடுமையா இருந்தது மனுஷங்களோட வாழ்க்கை. குடித்தண்ணீருக்காக போராடின இந்திராவோட கதை அப்போ என்னோட லீடா இருந்தது. அது மட்டும் இல்ல, அது ஒரு விசித்திரமான போராட்டமா இருந்துச்சு. தனக்காக ஆரம்பிச்ச அந்த போராட்டம் கொஞ்ச காலத்துல அது மக்களுக்கான போராட்டமா அமைஞ்சது. ஒரு சாதாரண பெண்மணி அசாதாரணமான போராளியா மாறின கதை அது. கிணறு நிக்கிற 2 cents சலே நீங்களையானது நீங்க வரணும். പക്ഷെ പഞ്ചായത്തിന്റെ നോട്ടത്തിലെ റീസർവേക്ക് ശേഷം കരമടക്കാത്ത ആ ഭൂമി പുറമ്പോക്ക, എന്ന് വെച്ചാ പഞ്ചായത്തിന്റെ വക. സർ, ആധാരം അടി ആധാരം ഒക്കെ ഒക്കെ എന്റെ കയ്യിലുണ്ട് സർ. അതൊക്കെ നിങ്ങളെ വില്ലേജ് ഓഫീസിൽ പോയിട്ട് കര തിരുവാക്കുടിച്ചയുടെ കാര്യമൊക്കെ അന്വേഷിക്കുക. അപ്പൊ മനസ്സിലാവും ഞാൻ പറഞ്ഞതിൽ എന്തെങ്കിലും ലോജിക് ഉണ്ടോ എന്ന്. അല്ലെങ്കിൽ ഒരു കാര്യം ചെയ്യേ, തമിഴ്നാട്ടിലേക്ക് പോ, അവിടെ പോയിട്ട് കര അടക്കി. അവിടെ 1.5 ഏക്കർ സ്ഥലം എന്നല്ലേ പറഞ്ഞത്, അവിടെ തമിഴിലെ ഒരു കിണറ് കുത്ത്. അല്ലാതെ മലയാള വെള്ളം എടുത്തിട്ട് തമിഴ് വാഴ നനയ്ക്കുന്നത് എന്തിനാ എത്ര വാശി? മലയാള വെള്ളം കണ്ട് തമിഴ് പരിപ്പ് വേവില്ല ട്ടാ. പ്രസിഡന്റ് സാറേ, ഈ ചായപ്പൊടി ആസാമിന്ന് വന്നാണ്, വെള്ളം ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് എടുത്താണ്. പഞ്ചസാര പഞ്ചാബിന്നാണ് തോന്നുന്നു. സാറ് ഈ ചായ കുടിക്കുവോ? എന്റെ അച്ഛൻ നാട്ടുകാരൻ തന്നെയല്ലേ. പിന്നെ സാറിന്റെ അമ്മയോട് ചോദിച്ച പോലെ ചായ. Mm.
ഈ ഡോക്യുമെന്റ്സ് എല്ലാം വെരിഫൈ ചെയ്താൽ നിങ്ങൾ എന്തിനാ വെറുതെ ക്യൂ നിന്നേ? ഇന്ന് അതിന് കരം എടുക്കത്തില്ലല്ലോ, പോയിട്ട് തിങ്കളാഴ്ച വരും. வெறும் தண்ணி மட்டும் இல்ல, என் உயிரும் கலந்திருக்கு. அது எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுதான் என் விருப்பம். சாரி, ஆர்டிஓ சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர் வரதுக்கு லேட் ஆகுமா? சார், சார் வணக்கம். இது கிணறு பத்து. இந்த தண்ணி பிரச்சனை தானே அது? ஆமா சார், நான் பார்க்கறேன், நீங்க போயிட்டு வாங்க. அதுல சார், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், நீங்க கொஞ்சம். நான் பார்க்கறேன். இல்ல சார், நீங்க ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் பார்க்கறேன் சார். நான் பார்க்கறேன் சொல்றேன் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இந்திராவை பத்தி நான் எழுத ஆரம்பிக்கிறப்போ அவங்களோட ஒவ்வொரு தியாகத்தையும் நினைச்சு நான் ஆச்சரியப்படுறேன். தன்னோட இழப்புகளுக்கு மத்தியில மத்தவங்களோட கவலைகளை பார்த்து அவங்களோட கண்ணீரை துடைக்க இந்திரா தயாரானாங்க. கடவுள் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தரலனாலும் இந்திரா பல குழந்தைகளுக்கு தாயானாங்க. நீராவிகள் வெளியேறதுனால தண்ணீர் இயல்பாவே ஜில்லுன்னு ஆயிடுது. மனுஷங்களுக்கும் இது சேம் தான். உடம்புல இருந்து வியர்வை வெளியேற வெளியேற உடம்பு குளிர்ச்சி ஆயிடுது. எக்டோடெர்மல் டிஸ்பிளேஷியா இருக்கிறவங்களுக்கு அது நடக்காது. நீங்க சொல்றது ஒரு பையனோட விஷயத்துல மட்டும் இல்ல, எத்தனையோ குழந்தைங்க கிராமப்புறங்கள்ல இந்த நோய்க்கு இரையாக்குறாங்க. கணக்கெடுப்புல ஏழ்மையான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. டேய், அரசியல்வாதிங்க தலையீடு எதுல தாண்டா இல்ல? கரன்சி மாத்திரத்துல இருந்து கக்கூஸ் கட்டுற வரைக்கும் அவங்க தலையீடு இருக்கதா செய்யும். சோறு திங்காம கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துடலாம், குடிக்காம கழுவாம இருக்க முடியுமா? தண்ணி முக்கியம். நீ நல்லா ரெடி பண்ணிட்டு வா ஸ்டோரிய. ஆ சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார்.
அத்தி கிளம்பு கிளம்பு அம்மா கிட்ட சொல்லிட்டு போடா பை மா அடி அத்தி இங்கிலீஷ்ல பை சொல்லுது டாடா எப்படி சொல்றான் பாருங்களேன் ஏபிசிடிலாம் அப்படி பிரமாதமா சொல்றான் அவன் மூணாப்ல படிக்கிறாப்ல ஐயே நீங்க நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் ஓ ஐயோ நான் ஒரு வரமண்டா உங்களை நிக்க வச்சு பேசுறேன் பாருங்க உட்காருங்க 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 இதா ஃபேனு இந்த ஃபேனு இந்த கட்டிலெல்லாம் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன் வாரத்துக்கு ஒரு 50 ரூபா ஆகுதுங்க காத்து நல்லா வருதா வருது சுகந்தி சொல்லுங்கம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்கம்மா நான் பெண்மை வார இதழிலிருந்து வரேன் எனக்கு இந்திராவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அம்மா இருந்து கடந்த இந்த கிராமமும் இந்த மக்களும் ஏதோ நல்லா இருக்கும்னா அவங்க வந்ததுனாலதாம்மா இந்திரா அம்மா மட்டும் எங்க கிராமத்துக்கு வரலன்னா நாங்களாம் எங்கேயாவது நாடோடையா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம்மா ஒரு வாய் தண்ணி கூட கிடைக்காம அக்கா என்னம்மா அக்கா என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா சொல்லுமா அக்கா முதல்ல உங்களோட நல்ல மனசுக்கு நாங்க எல்லாரும் நன்றி சொல்றோம் சக்தி வேல அண்ணா சொன்னாரு உங்க கிணத்து தண்ணிய ஊர் மக்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க என்ன இதுல என்னம்மா இருக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அத ஆனா இந்த மனுஷங்க தான் தடுக்கறாங்க அக்கா உங்களோட நல்ல மனசுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேணி தண்ணி மக்களை வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா அக்கா எங்களுக்காக கவலைப்படுற உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோங்க இந்த ஊர் மக்களுக்கு நீங்க தான் தண்ணி கொடுத்து உதவணும் சரிம்மா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் போயிட்டு வாங்க பாருங்க போலாம் நாயர் ஒரு டீ போட சொல்லுங்க என்ன பேப்பர்ல விசேஷம் என்ன நாயர் டீ போட சொன்ன என்னைய பார்த்துட்டு நிக்கிறீங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா எங்க சாமி என்னாச்சு நாயர் சொல்லுங்க என்னாச்சு டேய் நான் நடிச்ச வீடியோக்கு ஏதாவது லைக் வந்திருக்கா ஒருத்த உங்க அட்ரஸ் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருக்கான் அப்படியா நேர்லே வந்து பாராட்டுறதுக்கா இருக்கும் அனுப்பிவிடு ஆனா கூடவே அருவா சுத்தியல் கண்ணு படம் எல்லாம் போட்டிருக்கான் அதான் புரியல அப்படின்னா வேணாம் கரெக்ட் இன்னொரு வீடியோ போட்டு அவனை அசத்துவோமா ஒழுங்கா வெளியே வேலை ஏன் முருகா என்ன பிரச்சனை உன் கடையில அவன் இனிமே வேலை செய்யக்கூடாது என்ன பிரச்சனைன்னு சொல்லு நாங்க குடிக்க தண்ணி தர மாட்டீங்க ஆனா தமிழ்நாட்டுல கடையை போட்டு கல்லா கட்டுவீங்க இல்ல நாங்க இழிச்ச வாங்கலா ஏ முருகா சொந்த ஊரை மறந்துட்டு 20 வருஷமா நம்ம ஊர்ல கடையை போட்டுருக்காரு நம்மளெல்லாம் மாமா மச்சான் கூப்பிட்டு அவரை காலி பண்ண சொல்றேன் கோபம் எல்லாம் ஊர் மேலதான் நாளைக்கு ஒழுங்கா கடையை காலி பண்ணிட்டு கிளம்பு அதே நீ சொல்ற நாயரே நம்ம தலைவர்கிட்ட பேசிக்கலாம் நீ மொபைலை பார்த்து கிளம்பு நாளைக்கு வந்து பாப்பேன் கடை இருந்துச்சு கொளுத்து விட்டுவல பாக்கல நாயரே நீ உனக்கு கவலைப்படாத நாயரே உனக்காக நாங்க இருக்கோம் ஆமா இல்ல நாயரே கடையை மூடல என்ன நடத்திக்கிட்டு இருக்க ஒரு டீக்கு 500 ரூபா எப்படி சரி நாளைக்கு சேர்த்து கொடு இல்ல நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் கடையை கொளுத்துருமால நாயரே சொல்ற டீ தூள் காலியாயிருச்சு வாங்கணும் வாங்கிக்கலாம்டா அவ்வளவு மெதப்பால அது வெறும் தீப்பெட்டி தீப்பெட்டியை வச்சு கொளுத்த முடியாது தீப்பெட்டிங்கிறது மரமண்டை அதுக்குள்ள இந்த குச்சி தான் மூளைங்கிறது உன் கோவம் நியாயமானதுதான் ஆனா அது எதுக்கு நாயர்கிட்ட காட்டுறேன் நாயர் என்ன சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இல்ல கேரளாவோட சிஎம்மா மலையாளின்னு சொல்லப்பட்ட மக்கள் தலகம் எம்ஜிஆரையே நம்ம வந்து சிஎம்மா மரியாதை பண்ணியிருக்கோம்
அண்ணன் தம்பியா இவ்வளவு நாளா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அவரையே ஏன் தடுக்கிற? இந்த மரத்துல இந்த பறவை தான் உட்காரணும்னு எந்த மரத்திலையும் எழுதி வைக்கல. இந்த மண்ணுல இவன் தான் வாழணும்னு எந்த மண்ணும் சொல்லல. மனுஷனாயா சொல்றீங்க? ஆமா, என்ன சொன்னேன்? பிரசிடென்ட் ஓ ஆள்னா, நான் உனக்கு மட்டும் பிரசிடென்ட் கிடையாது, இந்த ஊருக்கே பிரசிடென்ட். நம்ம நாயரு நம்ம ஊர்ல ஒரு ஆளியா. தண்ணியை கொடுத்தாங்கன்னா அவங்கள மனுஷனா கொண்டாடுவோம், தெய்வமா கும்பிடுவோம். கொடுக்கலையா தொடர்ந்து போராடுவோம். நானும் உன்னோட சேர்ந்து போராடுறேன். ஓகேயா? சரி நாயர், நல்ல ஸ்ட்ராங்கா டீ போடு. எனக்கு இல்ல, நம்ம நண்பர்களுக்கு. புட்டும் கடலைக்கறியும் சாப்பிடுங்க, நேந்திர படமும் இருக்கு, நல்லா சாப்பிட்டு போங்க. காசை நான் கொடுத்துறேன். போட்டு இருடா வர. அம்மா எரியுதுமா. மாமா அம்மா என்ன என்னாச்சு? என்ன அம்மா அம்மா உடம்புல எரியுது. அம்மா அம்மா இல்ல எரியுது. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கட. எரியுது எரியுது. கொஞ்சம் தண்ணி குடுங்க, கொஞ்சம் தண்ணி குடுங்க. வெடித்திடும் பூமி காயங்கள் ஆறுமோ, ஆறாமலே போகுமோ? பாதை மாறி போகும் திடலாகுமோ?
மரங்கள் விறகாக கருகும் நேரங்கள் நிழல்களும் வேகுதே தீயோடு அகதியாயிதயங்கள் அலையும் நிலை கண்டு சிதறுது கண்ணீர் மூச்சோ என்னாச்சு போன காரியம் எல்லாம் என்னோட கதை ஹரிகரனை தேடிதான் ஆரம்பமாச்சு. ஆனா அந்த பாதை என்னை கொண்டு போய் நிப்பாட்டினது இந்திராவில். தட்டத்தட்ட திறக்காத வாசல் முன்னாடி தயங்கி நிக்காம மேலும் மேலும் முன்னோக்கி போனாங்க இந்திரா. அமைப்பு அப்படிங்கிற நிலையில ஜனநாயகம் என்ன கெடுதல் செஞ்சாலும் அதை மாற்றி எழுத தன்னால முடியும்னு நிரூபிச்ச இந்திரா அவங்கதான் கதையின் நாயகி. தலைவரே, பேப்பரை படிக்கிறீங்களா இல்ல மனப்பாடம் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் போட்டு என்னாலே குடிக்க முடியல. என்ன பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கு? எழுத்துதான். நீ ஏதோ கேட்க வந்த? அதைத்தான் நானும் கேட்க வந்தேன். அதே எழுத்து. இவரை வச்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு தண்ணி கிடைக்கின்ற கிடைச்ச மாதிரிதான். ஓ, டீயே கிடைக்குமா? என்ன டீடா இது? அதையும் மிச்சம் வைக்கலன்னு. அண்ணே, நம்ம ஊருக்காரர் மந்திரிக்காரர் வழி மறுக்கிறாங்கண்ணே. இது மந்திரியோட காரம். சீக்கிரம் போ தலைவரே, நானும் வரேன். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இந்த தனி பிரச்சனையை பற்றி தான் அரசாங்கம் கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்க, என்னோட தொகுதி மக்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம தினம் தினம் சாகிறத பார்த்து என்னால் பொறுக்க முடியலமா? அதனால அரசாங்கத்தோட பேசி நம்மளோட தொகுதி மக்களை வேற ஒரு இடத்துக்கு மாற்றி அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்ற மாதிரி முடிவெடுத்திருக்கோம். இந்த சூழ்நிலையில் இதுதான் நல்ல முடிவுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு அரசியல் தெரியாது. நான் ஒரு சாதாரண பொம்பளை. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியுது, நீங்க சொல்றது எல்லாமே போய், சுத்த போய். சார், சார், இவங்களெல்லாம் எங்க சார் கூட்டிட்டு போறது? யாருக்குமே தெரியாத, எதுவுமே விளையாத தரிசல் நிலங்களுக்கா? சார், கொஞ்சம் பேரு பைத்தியமா திரியறாங்க, கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேரு ஒருவேளை சோத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. சார், இவங்களெல்லாம் கொண்டு போறப்போ இந்த மண்ணை கொண்டு போக முடியுமா? இவங்களோட நம்பிக்கை, இவங்களோட கடவுள் எல்லாத்தையுமே கூட எடுத்துட்டு போக முடியுமா சார்? சொல்லுங்க. மா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த வறட்சிக்கு நான் காரணம் இல்ல. ஆமா சார்,
நாங்களும் நீங்களும் சேர்ந்துதான் செஞ்சோம். சார், என் கடத்துல இருக்கிற தண்ணிய கூட எடுக்க கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க சார். பேச்சு நிறுத்து. யோ, என்னையா பேச்சு நிறுத்து? யாரு பேச்சு நிறுத்தணும்? நாங்க யாரும் இந்த இடத்துல இருந்து நகர்றதா இல்ல. நாங்க இந்த மண்ணில பிறந்து வளர்ந்து ஆளாகி பிள்ளைங்களை பெத்து அந்த பிள்ளைங்க ஆளாகி வளர்ந்து மண்ணோட மண்ணா செத்து உரமா போற வரைக்கும் நாங்க இருந்து நகர மாட்டோம்யா. பேச்ச நிறுத்தா நிறுத்து. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் முன்னாடி பொம்பளைங்க என்ன வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? இத பாருங்க, இந்த பொண்ணை பாருங்க, வாமா. இவளை பாருங்கய்யா, 13 வயசுயா இந்த பொண்ணுக்கு. அரசியல்வாதியா பாக்காதீங்க, ஒரு மனுஷனா பாருங்க. இவ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சரி, அதை விடுங்க. எங்க பிள்ளைகிட்டீங்க ஒன்னும் சிவி சிங்காரிச்சு ஒன்னும் பண்ணிட வேணாம். ஆனா அந்த மாசத்துல அந்த 3 நாள், அந்த 3 நாளுக்கு தண்ணி இல்லைன்னா எப்படிங்கய்யா? எப்படியா? ஏன், உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களாம் இல்லையா? ஐயா, நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு புழங்குற தண்ணி எங்க எல்லாத்துக்கும் ஒரு வாரத்துக்கு வரையா? ஏன் யா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க ஐயா, நாங்கெல்லாம் உழைக்கிறவங்க ஐயா. உழைச்சாதான் எங்களுக்கு சோறு. உழைக்கிறதுக்கும் பொழைக்கிறதுக்கும் எங்களுக்கு தண்ணி தான் வேணும். தண்ணி இல்லை எப்படியா சொல்லுங்கய்யா? என்னோட பிள்ளையா, அவனுக்கு ஏதோ எங்களுக்கு புரியாத ஒரு நோய். டாக்டர் கிட்ட போனா ஏதோ தாட்டு புடிமை இங்கிலீஷ் சொன்னாங்கய்யா, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையா. ஆனா அந்த சின்ன பிள்ளை அந்த பிஞ்சு உசுறு வாழறதுக்கு தேவையானது தண்ணி தாயா? அதைத்தாயா நாங்க கேட்கறோம், கெஞ்சி கேட்கறேயா, தண்ணி கொடுங்க. ஏய், வாய மூடு, யார்ட்ட பேசிட்டு இருக்க நீ? உங்களைய பேச விட்டால இப்படிதான். யோ, ஏய், வணக்கம் மந்திரி மினிஸ்டர் சார். இப்படி கதர் வேஷ்டி கதர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை நல்லா கதற கதற விடுறீங்க. உங்க சட்டைக்கு போடுற அளவு கஞ்சி கூட காய்ச்ச முடியாம நம்ம விவசாயிகள்லாம் காஞ்சி போய் கிடக்குறாங்க. நாங்க உங்ககிட்ட கஞ்சி கேட்கல, வெறும் தண்ணி தான் கேட்கறோம். ஏய், யார்ட்ட பேசுற? என்ன கண்ணு தெரியலையா? இங்க வா. யார் நீ? சாரோட பிஏ. அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட். பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இல்லையே, பர்ச்சேஸ் பண்ண அடியாள் மாதிரி இல்ல இருக்க நீ. இதுல கலர் கலரா கண்டாவியா கூலிங் கிளாஸ் வர போ. தலையில 336 முடிய வச்சுட்டு நீ என்னடா முழிக்கிற? அங்க என்ன பாக்குற? இங்க பாருடே, விறகடுப்புல இருந்து குக்கர் வரைக்கும் மட்டுமே வளர்ந்துருக்கிற நம்ம பெண்களுக்கு நடுவுல புக்கர் பரிசு வாங்கின அருந்ததிராயும் ஒரு பெண் தான். விண்வெளியில உயிர் தியாகம் செய்த கல்பனா சாவ்லா, மதம் இனம் மொழி பாகுபாடுகளை களைய குரல் கொடுக்கிற தஸ்லிமா நஸ்ரின், இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன், உன்னை பெத்து போட்டவங்க அம்மாவும் ஒரு பெண் தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் தன்னுடைய அன்பால தாய்ப்பால் ஊட்டின மதர் தெரசாவும் ஒரு பெண் தான். இனிமே பெண்களை குறைச்சி பேசின நாக்கே குறைஞ்சி போச்சுங்கிற அளவுக்கு 33% கட் பண்ணிடுவேன். வணக்கத்துல வேற வாயா பண்ணிரு, உட்காரு. என்னையா போன் மேல போன் போட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அந்த பொம்பளை ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இந்த ஆபீஸ் ஆபீஸா ஏறி இறங்கிட்டு இருக்காயா? அதுலயும் கொடுமை என்னன்னா அந்த லாசர் ஊர் மக்களும் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்கயா. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காயா? ஐயா, எங்க போனாலும் எத்தனை பெட்டிஷன்ல யார் கையெழுத்து போட்டாலும் கடைசியில் இந்த டேபிளுக்கு தான் வரணும். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணி தான். தண்ணியா? ஆமாயா. கொடுத்துரு தலைவர. யோ, தண்ணி தானே கேக்குறாங்க? தண்ணிய கொடுத்துரு. இதுக்கப்புறம் அவங்க தண்ணி வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. என்னப்பா, என்னாச்சு?
இவளுக்கு ஒன்றும் ஆகலை. இவ அந்த தண்ணி குடிக்கலமா? நான் போய் பாக்குறேன், சொல்றேன். ஏமா டாக்டர் எங்க இருக்காரு? எப்ப வருவாரு? டாக்டர் வந்தாச்சுமா, உள்ளதா இருக்காரு. என்னமா நீங்க எனக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா குழந்தைங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பண்ண போதுமா? பெரியவங்க கஷ்டப்படுறாங்க. என்ன சார், நான் குழந்தைங்களை இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ். போங்கம்மா. சார், நீங்க நான் யாருன்றது முக்கியம் இல்லைம்மா. ஒரு உயிரை எப்படியாவது காப்பாற்றணுன்ற கடமை உணர்ச்சி இல்லாத அந்த ஜிஎஸ் டாக்டரை ஓங்கி அடிச்சுங்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ். உங்கள் போராட்டத்தில் ஒரு கோபம் இருக்குது, அதில் நியாயமும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. சார், சரியான நேரத்தில் நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இதை பாருங்கள், ஏழை ஜனங்க நீங்கள் உள்ளே போனதுலேருந்து சாப்பிடாமல் பட்டினியாக இருக்காங்க. நான் என்னுடைய கடமையை செஞ்சேன், அவ்வளோதான். சரிம்மா. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இந்த ஃபைல ஃபார்வர்ட் பண்றதா உங்க வேலை? பட் சார், ஐ ஹேவ் டோட்டல் டிஸ்அக்ரிமெண்ட் வித் திஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் தமிழ்ல பேசுறீங்களா சார்? காமன் சர்வன்னா பப்ளிக் சர்வன் தானே? இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது சார். அப்போ டெவலப்மென்ட் வேணாம் சொல்றீங்களா சார்? ப்ராஜெக்ட் வரது மட்டும் டெவலப்மென்ட் கிடையாது, இயற்கைக்காக மக்களுடைய நலனுக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரது தடுக்கிறதும் டெவலப்மென்ட் தான். நீங்க எல்லாம் ஃபிலோசோபர்ஸ். ஒரு 4 வருஷம் நான் ஒரு புக்க படிச்சு ஒரு 4 பேர் செட் பண்ற க்வெஸ்சன் பேப்பரை எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து எங்களை கேள்வி கேட்பீங்க? மக்களாச்சுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இத பாருமா, இந்த கிராமத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் வர்றதால அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல ட்ராட் ஹீட் ஏரியா, தண்ணி பஞ்சத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண போது கவர்மெண்ட். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோமா, மக்கள் அங்க அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வேற ஒரு நல்ல இடத்துக்கு அவங்கள மாத்தி நல்ல வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு வறண்ட பூமியில இந்த ப்ராஜெக்ட் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வறட்சி. ஒரு நிமிஷம், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, this project will not change, but you will change. Huh? Yenak theriyum sir, I know that you will do exactly what you wish to do. But in the project nadakkanona and the document la enode signature thevapadudhu. Adu pananuma vendama engiradhu enode mudivu. Neenga enna maatalam, enode mudivu neenga maatha mudiyadhu. And konja nerathukku munadi philosophy pathi pesningle sir, philosophy dhaan pesna. ஆனால் அந்த ஃபிலாசபி என்னுடைய வாழ்க்கை ஃபிலாசபி. குட் டே சார். Thank you.
ഒച്ചവയ്ക്കല്ലേ ഒച്ചവയ്ക്കല്ലേ നിന്നെ ഒന്ന് കാണാൻ വന്നല്ലേ കൊഞ്ചെത്തി വന്ന് പറ ഞാൻ ഇത്ര നേരം വണ്ടി വളമൊക്കെ പിടിച്ചൊന്ന് ഇതിനല്ലേ പിന്നെ എന്തിനെ വാ ഞാൻ നിന്റെ ആരോടും പരാതി പറയാൻ പറ്റാത്ത വിധം ഇത് കറിക്കറിയാൻ മാത്രമുള്ളതല്ല അവരിൽ മൂത്തോള് അവളെ കെട്ടിയവൻ ചത്തു എവിടെ ജയിലിൽ കിടന്ന് മറ്റവള് മുസ്ലിം തീവ്രവാദിയ അവളെ കെട്ടിയൊന്നും ചെയ്യില്ല ഈ ജന്മത്ത് ഊരോടെ പൊറലോ കാണില്ല ഞാൻ പോവാ നിങ്ങക്ക് രാജ്യസ്നേഹം ഉണ്ടെങ്കിൽ എന്തെങ്കിലും ചെയ്യ് ചെയ്യ് എന്നെ കൊണ്ട് തരാൻ പറ്റൂ എന്നമ്മാ அடக்கலம் உங்களுக்கு அடக்கலம் கொடுத்ததா சொல்லி போலீஸ் எங்களையும் அரெஸ்ட் பண்ணணுமா ஏய் ஒழுங்கா அவளை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன் இல்ல சார் உன் திமிர பொம்பளை கிட்ட தான் காட்டுவியா என்கிட்ட காட்ட மாட்டியா நான் வேணா புடவை கட்டி ஜாக்கெட் போட்டு வரட்டுமா அவ யாரே என்னன்னு தெரியாத சப்போர்ட் பண்ற அவளால உன் ஊரே நாசமாக போகுது இப்படி சத்தம் போட்டு ஓடி போயிடும் நிக்க கூடாது அவன் லாசர் இல்ல துரு புடிச்ச ரேசர் நீங்க உள்ள போங்க அது உங்ககிட்ட எங்களை பத்தி ஒரு உண்மையை சொல்லணும் சொல்லுங்க இந்திராமா மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் உங்க எல்லாருடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இங்க கூடியிருக்கோம் அட என்ன தம்பி லாசர்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க தம்பி நம்ம தாகத்தை தீக்கணும்னு நினைக்கிறாங்களே இந்திரா மேல தப்பு சொல்லலாமா தம்பி அந்த அம்மாவோட பிரச்சனையா அரசாங்கம் பாத்துக்கும் தண்ணி தான் நமக்கு உசுறு இந்த ஊர் நல்லா இருக்கணும் தான் உங்களை தலைவரா தேர்ந்தெடுத்தோம் நீங்க என்ன எங்களுக்கு துரோகமா பண்ண போறீங்க நீங்க எது செஞ்சாலும் சரிண்ணே எந்த சூழ்நிலையிலும் இந்திரா அம்மாவுக்கு பக்க பலமா நாம இருக்கணும் அதுக்கு நீங்க எல்லாரும் முழு மனசோட ஆதரிக்கணும் ரொம்ப நன்றி சார் டீ அண்ணே டீ சொல்லுங்க அண்ணே சாப்பிட்ற மாதிரி ஒரு டீ சொல்லுங்க ஓ அக்கவுண்ட் 500 தாண்டி போச்சு காசை கொடுத்துட்டு டீயை குடி அவர் போட்ட உடனே முத செட்டில்மெண்ட் உனக்குதா அப்ப கடையவே எழுதி வாங்கிர வேண்டியதானே உனக்கு என்னைக்காவது சம்பளம் தரேன்னு நினைச்சேன் இனிமே அதுவும் கிடையாது அதான் பார்த்தேன் என்ன ஞாயிறு வழக்கத்தை விட கடையில கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு இலவசமா டீ தரேன் எழுதி போட்டியா அப்படி கொடுத்தா கூட ஒரு ரூபாய் வரமா அதெல்லாம் எதை கொடுத்தாலும் வாங்கிப்பானுங்க டேய் வா இருக்குன்னு எதை வேணா பேசுவியா டீக்கு பதில வேற ஏதாவது விடு உண்மையை தானே சொல்றான் ஹலோ சார் இங்க நான் தான் வெளியூர ஆபீஸ் வேலையா வந்திருக்கீங்க போல இருக்கு இல்லையா சார் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருப்பார் போல இருக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறாரு டேய் நீ முதல்ல வாய மூடு அவர் காசு கொடுத்து டீ குடிக்க வந்திருக்காரு ஓகே ஓகே பை தி பை சார் Facebookல இருக்கீங்களா இருந்தா உங்க ஐடியா கொஞ்சம் கொடுங்க நான் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறேன் என்னோட பேரு சூ சுருளிராஜன் ஷார்ட்டா சூசூன்னு கூப்பிடுவாங்க நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம் ஒன்ஸ் நீங்க என்னோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் டிவி சினிமா எதையுமே நீங்க பார்க்க வேணாம் எவ்ரிடே புது புது செய்திகளா வச்சு செதுக்கிட்டு இருப்பேன் ஆமா சார் பாம்பு படம் எடுக்கிறதையும் ஓனா ஒண்ணுக்கு போறதையும் டெய்லி போட்டுட்டே இருப்பாரு அதை பார்த்து அப்புறம் நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் பாத்துக்கங்க அங்க பால் தீஞ்சுகிட்டு இருக்கு அதை போய் பாரு அவனை சொல்லாத உன்ன மாதிரி ஆளுங்களால தான் அரசியல் ஆபாசாக்கி ஆபாசத்தை அரசியலாக்கி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் அவன் அடிச்சுக்கிட்டு சாகுறான் ஏய் இல்ல நாயரே நான் என்ன சொல்ல படைப்புல எல்லாரும் ஒண்ணுன்றதையே மறந்துட்டானுவ யோ ஆண்டவன் படைப்புல எல்லாரும் ஒண்ணுன்னு எவன் சொன்னான்
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஓடுற ரத்தமே விதவிதமா இருக்கியா. ஏ பி ஓ நெகட்டிவ் பாசிட்டிவ் குரூப் குரூப்பா தான் ஓடிட்டு இருக்குது. அவன் நாடு நாடா பிரிஞ்சு கிடக்கான், கலர் கலரா பிரிஞ்சு கிடக்கான், ஜாதி மதன்னு பிரிஞ்சு கிடக்கான், கட்சி கட்சினு பிரிஞ்சு கிடக்கான். எல்லாம் ஒண்ணுன்னு எவன் சொன்னா எல்லாம் ஒண்ணா உருப்பிடாம தான் போகும். அப்போ ரோட்ல யாராவது அடிபட்டு இருந்தா ரத்த குரூப் ஜாதி மதம் எல்லாம் பாத்துட்டு காப்பாத்தணும். யோ நாயர, ஆத்திர அவசரத்துக்கு நடக்கிறதெல்லாம் ஆதாரமா எடுத்துட்டு பேசாதயா. என்ன சார் சொல்றீங்க? உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் பேசாம இருக்கனாலதான் நாடு நாசமா போயிட்டு இருக்கு. நான் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்கேன். நிம்மதியாக ஒரு டீ குடிக்க முடியுதா? என்ன சார் இது? எவ்வளோ? 10 ரூபா சார். சார், இந்த போட்டில் ஒரு சின்ன திருத்தம். என்ன சார்? இங்கே முட்டாள்தனமாக பேசலாம், அரசியலே தவறுது அப்படின்னு போடுங்க. லாரி தான் ஓட்டுறேன், படிப்பு கம்மி தான். மனுஷனுக்கு அனுபவம் தான் நல்ல வாத்தியார். கரெக்டா சார்? ஒழிச்சா தான் சார் சோறு, இல்லை தான் பட்னி, துட்டு இருந்தால் தான் மதிப்பு. இதான் உலகம். யோ, ஊர்க்கதை பேசி பெஞ்சுதே கதையா, போய் பொழப்ப பாருங்க. ஓயா பட்டுமா சார்? பாடணும் பேசுறல. சார் ஒரு நிமிஷம், இப்போ சொன்னதெல்லாம் இன்னொருவாட்டி அப்படியே சொல்ல முடியுமா? கப்புன்னு வீடியோ எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. யோ ஓயா போயிட்டாரு. ஆயர், உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எட்டு படிப்பு அவசியம், ஆனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் தான் பாடம். பார்த்தே இல்லை, ஒரு லாரி டிரைவர் வாழ்க்கையை அசால்ட்டாக புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டான். இதுதான் சாமானிய மனுஷனோட புத்திசாலித்தனம். ஆனால் நம்ம எட்டு படிப்பு படித்தவங்களுக்கு தான் கூழ கும்பிடு போட்டுட்ருக்கோம். என்னத்தை பண்ணுறது சார்? சூப்பர் சார், அவ்வளோதானே இருக்கா? ஓகே, கேட்காம வீடியோலாம் எடுக்காத? இல்லை அனுப்பிட்டேன், போயிருக்கோம். ஈவினிங்குள்ளே பாருங்கள், 1000 லைக்ஸ் வரும். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்க சார் உட்காருங்க. இல்ல 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 இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. இவங்க தான் இந்த ஊர்லயே வயசானவங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த பையன் தான் சொன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு. போலீஸ்காரன் வந்து டார்ச்சர் பண்ணது, நீங்க அவனை விரட்டி அடிச்சது எல்லாம் நாயர் சொன்னார்மா. கரெக்ட், ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒதுங்கி போவாம உடனே முடிவெடுத்து எதிர்த்து நீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்னதான் இருந்தாலும் புளிய முறத்தால் விரட்டி அடித்த மண்ணு தானே. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், நீங்கள் இந்த போராட்டத்தை மக்களோடு இணைஞ்சு போராடுங்க. சட்ட ரீதியாக என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் சொல்லாதீங்க, அது என் கடமை. மேடம் வணக்கம். மேடம் மார்னிங். மார்னிங். பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? எல்லாம் பிரமாதமாக நடந்தது மேடம், நீங்கள் வராது மட்டும்தான் குறை. அதனால என்ன, உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆமாம், கருவாடு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? கருவாடு மட்டும் இல்லை மேடம், குழம்புல போகிறதுக்கு வஞ்சிரம், வறுக்கிறதுக்கு நெத்திலி, துவையலுக்கு மாசி, எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உள்ளே கொண்டு வந்தால் மணக்கு மேடம் கார்லேயே வச்சுட்டு வட்டேன் மேடம். நீ எப்போ கார் வாங்கின? ஐயோ, உங்கள் காரில் வச்சுட்டேன் மேடம். அப்போ என் காரை ஃபோனை சைலண்டில் போடு. லெட்ஸ் கோ. குட் மார்னிங். முதல் பொண்டாடிக்கு தெரியாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு, ரெண்டாவது பொண்டாடிக்கு தெரியாம மூணாவது கல்யாணமும் பண்ணியிருக்காரு, இதோட விடாம இப்படியே ஒரு 7 கல்யாணம் பண்ணியிருக்காரு. 7 கல்யாணம் பண்ற அளவுக்கு தோரை அப்படி என்ன வேலை பாக்குறாரு? கல்யாண புரோக்கர் மேடம். ஓஹோ, ஊருக்கே பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி நீ உனக்கு பொண்ணு பாத்திருக்க, என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் மேடம்? இவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்றாதீங்க, இன்னும் 10 கல்யாணம் பண்ணுவான். இவன் எல்லாம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாவடிக்கணும். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டம் புளியன்மலை ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்துல எனது கட்சிக்காரர் இந்திராவுக்கு சொந்தமான ஒரு குடிநீர் கிணறு இருக்கு. அந்த கிணறும் அதை சுத்தி இருக்கிற 1.5 ஏக்கர் நிலமும் வீடும் அவருடைய மறைந்த கணவர் ஹரிஹரனுடைய பூர்வீக சொத்து. 1956 நவம்பர் 1 வாக்கில் கேரள மாநிலத்தின் சில பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த குடிநீர் கிணறு மட்டும் கேரள எல்லைக்குள்ள தங்கிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில்
மறைந்த ஹரிஹரன் அவர்கள் என்னுடைய கட்சிக்காரர் இந்திராவை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டு ஆலப்புழாவில் வசித்து வந்தார். சில காலத்திற்கு பிறகு ஒரு கட்டத்தில் திரு ஹரிஹரன் அவர்கள் இறந்து போகிறார். அவருடைய கடைசி ஆசையாக இந்திரா புளியன்மலை பகுதிக்கு குடிபெயர்கிறார். ஒரு அரசு பணியாளர் பணியில் இருக்கும் போதே மறைந்த பிறகு கிடைக்க வேண்டிய அரசு உதவித்தொகையும் கிடைக்கவில்லை. இவங்களுக்கு வாழ்வாதாரம் வேற எதுவும் இல்லாத காரணத்தினாலையும் என்னுடைய கட்சிக்காரர் இந்திரா எதிர்கட்சி வக்கீல் திரு சத்யமூர்த்தி எல்லாவற்றையும் தெளிவாக சொன்னார். ஆனால் ஹரிஹரன் எப்படி இறந்தார் என்பதை மட்டும் ஏன் மறைக்கிறார்? காரணம், அவர் ஒரு மாவோயிஸ்ட். அப்ஜெக்ஷன் மிலார்ட். எஸ். ஹரிஹரன் விசாரணை கைதியா இருக்கும் போதே சிறையிலேயே காலமாயிட்டார். அதை தொடர்ந்து அவர் மேல இருக்க வழக்க கேரள ஹைகோர்ட் தள்ளுபடி செஞ்சது. அப்ஜெக்ஷன் மிலார்ட். மிஸ்டர் ஜம்புலிங்கம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க கிணறு தான் பிரச்சனை. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். You proceed. Thank you, my lord. என்னுடைய கட்சிக்காரர் இந்திரா அவர்கள் வசிக்கிற வீடும் அதை சுத்தி இருக்கிற நிலமும் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்துடுச்சு. இவங்க குடிநீர் தேவைக்காக கேரளா எல்லைக்குள்ள இருக்க கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்காக அனுமதி மறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை ஊராட்சி மன்றத்திலே தீர்த்துக்கலாமே, எதுக்கு கோர்ட்டுக்கு வரணும்? அவங்க போனாங்க மை லார்ட். விஓ, ஆர்டிஓ, ஆர்ஐ, கலெக்டர், மினிஸ்டர், எம்எல்ஏன்னு எல்லாருடைய ஆபீஸையும் ஏறி இறங்கி அலஞ்சி திரிஞ்சு ஒன்றும் நடக்கலைன்ன பிறகுதான் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்காங்க. தோ அந்த இடத்துக்கான உரிமை பத்திரமும் அதுக்கான ஆதாரங்களும் இதில் இருக்க மேலாம். இந்த வழக்கு இரு மாநிலங்களும் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த வழக்கு குறித்து கேரள அரசிடமிருந்து விளக்கம் பெற கால அவகாசம் தேவைப்படுவதால் அடுத்த மாதம் 21ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. தலைக்கு மேல ஒரே டென்ஷன். இன்னைக்கு நிறைய கேஸுங்க இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரம் லீவ் போட்டு ஊருக்கு போயிடுங்க மேடம். யாராவது கேட்டா ஆயா செத்து போச்சு சொல்லுங்க. என்ன பொய் சொல்ல சொல்றியா? ஐயோ, ஒரு பொய் சொல்றதால ஒரு வாரம் லீவ் கிடைக்கல மேடம். நீ அப்படிதான் பொய் சொல்ற? அடிக்கடி ரிங்டோன் மாத்துறது, போன சைலண்ட்ல போடு. இது வேற நேரம் கட்டுற மிலார்ட். கிணற்று உரிமையாளர் இந்திராவை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். எஸ் வர சொல்லுங்க. இந்திரா ஹரிஹரன், இந்திரா ஹரிஹரன், இந்திரா ஹரிஹரன். மிஸ்ஸஸ் இந்திரா, நீங்கள் உங்கள் கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து உபயோகப்படுத்துகிறீர்களா இல்லையா? கேரளா நீதிமன்றம் கிணற்றின் உரிமையாளர் தண்ணீர் எடுத்து உபயோகப்படுத்தலாம் என்று தீர்ப்பு வழங்கிய நகல் முன்னமே உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் தண்ணீர் எடுக்க தடை செய்கிறார்கள் என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் என்ன? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ் எனது கட்சிக்காரர் அந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீர் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எடுத்த தண்ணீரை அந்த கேரள எல்லைக்குள் தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வழக்கு இதை பற்றி தான். தண்ணீர் எடுத்துக்கொள்ள கேரள அரசு ஒத்துக்கொண்டுள்ளது, அதை கேரள எல்லையிலேயே பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. என் ஊரை சேர்ந்த வயசானவங்க, பச்சை குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்கன்னு யாருக்குமே தண்ணி குடிக்க கூட கிடைக்காதப்போ நான் மட்டும் எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க ஏன் மத்தவங்க பிரச்சனையை பாக்குறீங்க? நான் ஒண்ணு தேடி போய் பாக்கல சார், என் கண்ணு முன்னால நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஜடம் இல்லை. மனுஷி, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருக்கட்டும்னு அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. பெருக்கிறவங்களையே நேசிக்கணும்ங்கிறப்போ அப்பா, அண்ணன், தங்கன்னு குடும்பமா பழகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சார்? பொதுவா மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணமே மனித நேயம் தான். அந்த மனித நேயத்தோட நான் இருக்க கூடாதா? I have an objection, Your Honor. மனித நேயத்துக்கும் objection? I mean, மனித நேயத்தோட இருக்கிறமோ இல்லையோ, மனித நேயத்தோட இருக்கிறவங்கள மதிக்கணும். இதுக்கெல்லாம் objection பண்ணாதீங்க, உட்காருங்க ஜம்பலிங்க. My Lord, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கார். வாடிய பயிருக்கே அப்படின்னா கண்ணுக்கு முன்னால மனுஷங்க கஷ்டப்படும் போது என்ன ஆகும்? இயற்கை நமக்கு கொடுக்கிற அற்புதங்களை அதை சீர்குலைக்காம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது தான் நம்மளோட கடமை. இதை நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்க. ஹாரி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே
மனுஷங்களுக்கு மட்டுமே இல்ல எல்லா உயிர்களுக்கும் சமம்னு தேசப்பிதா காந்தி சொல்லிருக்கார். சோ யூ ஆர் நாட் எ மார்க்சிஸ்ட். ஐ அம் எ காந்தியன் மார்க்சிஸ்ட் அண்ட் எ டிசிப்ளின்ட் அனார்கிஸ்ட். ஓகே ஓகே. மிலார்ட், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு நம்ம சொல்றோம், மேடை போட்டு சொல்றோம். ஆனா தேவனும் ஒண்ணு இல்ல, மக்களும் ஒன்னா இல்ல, காரண சில அரசியல்வாதிகள். மிஸ்டர் சத்யமூர்த்தி, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, அதிகார வர்க்கத்துல இருக்க யாருக்குமே புரியாது. அந்த வலி பசியோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். மிலார்ட், இதே மாதிரி ஒரு வழக்கு இமாச்சல பிரதேஷ் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அந்த மாநில அரசை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர் உமத்ராம் ஷரியா. It is violation of Article 17(1)(a) and Article 21 of Constitution of India. இந்த தீர்ப்பு ஹை கோர்ட் வழங்கியது, சுப்ரீம் கோர்ட்டும் அதே தீர்ப்பை ஒத்துக்கொண்டது. அதற்கான விவரங்கள் இதில் இருக்கு மிலார்ட். மனசாட்சிக்கு புறம்பா எதுவும் சொல்ல மாட்டேன், உண்மையத்தான் சொல்லுவேன். ஒரு இறைநூலை தொட்டு தான் சத்தியம் பண்ண வைக்கிறோம். அப்போ சட்டத்தை விட மனசாட்சி தான் பெருசு. மிலார்ட், மனசாட்சி பிரகாரம் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குங்க. ஏதோ ஒரு தேசத்துல பிறந்து இந்தியாவில் 45 வருஷங்களுக்கு மேல ஏழை எளியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அநாதைகளுக்கும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கும் தொண்டாற்றியவர் அன்னை தெரேசா. இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மனுஷங்களை நேசிக்க முடியலனா கண்ணுக்கு தெரியாத கடவுள்கிட்ட எப்படி அன்பை காட்ட முடியும்? இதை சொன்னது வேற யாரும் இல்ல, அதே அன்னை தெரேசா. எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்கு நம்ம நாட்டு மக்கள் மேல இருந்த கருணை கூட நம்ம சகோதர சகோதரி மேல நமக்கே இல்லை. நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு எல்லையே வகுத்தோம். அந்த எல்லை தான் பிரச்சனைனா எதுக்கு அந்த எல்லை? இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சட்ட புத்தகங்கள் சொல்லும் தீர்ப்பை விட சக மனிதர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கேணில இருந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. வாங்க. எல்லாரும் வரிசையில் வந்து நில்லுங்க. அப்படி போங்க, அப்படி போங்க. உங்களோட இந்த எனர்ஜி
I really appreciate it. Resurvey papers favorable ah irukku. ஒரு வீடு ஆள்றதுக்கு ஒரு பெண் வேணும். ஒரு குடும்பம் செதஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணோட சாமர்த்தியம் வேணும். இந்த உலகத்தை ஆள்றது பெரும்பான்மையான ஆண்களா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை கையாளுற பக்கம் ஆண்களை விட பெண்கள் கிட்ட தான் அதிகமாகவே இருக்கு. ஸோ கோ அஹெட், உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. உங்களோட இந்த ஊக்கம் கடைசி வரைக்கும் என்னை போராட தூண்டும் மேடம். வாழ்க்கையில ஜெயிக்கலைனாலும் என்னை நான் தோக்க விட மாட்டேன். தட்ஸ் இட். ஓடுறது வெறும் தண்ணி மட்டும் இல்லை, என் உயிரும் கலந்துருக்கு. அது எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுதான் என் விருப்பம். இப்ப என்ன ஆச்சு? அவங்களால கிணத்தை தான் மூட முடியும், ஊத்த மூட முடியுமா? நாம இத்தனை பேர் இருக்கோம். அவங்க மூடிட்டா நாம முக்காடு போட்டுக்கிட்டு கையில மருதாணி வச்சுட்டு ஒப்பாரி வைக்க போறோமா? ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்தாலும் போதும். அதுதான் வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஒரு கதை, ஒரு நாயகி, மூணு பேர் கதை சொல்றாங்க. சீம் ஸ்ட்ரேஞ்ச். ஒரு சிட்டிலேருந்து கிளம்பி ஒரே கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். பல வழியில் ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஸ்டோரியில் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் 1000 கதைகள் இருக்கும். அதில் ஒன்று வருஷம் சொல்லட்டும், இன்னொன்று நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் கதையோட கிளைமேக்ஸை மட்டும்
சத்தியமூர்த்தி சார் தான் சொல்லணும். எஸ், ஷி இஸ் ரியலி கிரேட். நீங்கள் பார்க்குற அந்த இடம் பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்திரா இங்கே வந்தது தான். இல்லைன்னா இந்த இடம் பாலைவனமாக போயிருக்கோம். இங்கே வாழ்ந்த மக்கள்லாம் செத்து சுடுகாட்டில் போய் அடங்கியிருப்பாங்க. இல்லைன்னா பஞ்சம் பழைக்கிறதுக்காக நாடோடிகளாக அங்கே அங்கே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏழைங்க கஷ்டப்படும் போது ஆண்டவன் நேராக வர்றதில்லை, தனக்கு பிரதிநிதியாக யாரையாவது அனுப்புவார். அதுதான் இந்திரா. நம்ம ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பெண்மை மிகவும் மென்மையானதுன்னு அடக்கி வச்சுருக்கோம். உண்மை அது இல்லை. பெண் அடக்கப்பட்ட ஒரு சக்தி. அது தன்னை யாருன்னு நிரூபிக்க வெடிச்சு செதறிச்சுன்னா அந்த பிரவாகத்து முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த ஊர் மக்களோட மூச்சில் மனசில் இந்திரா நிறைஞ்சு நிற்கிறாங்க. சார், அவங்கள பார்க்க முடியுமா சார்? இந்திரா எனக்கு பழக்கப்பட்டவங்கன்றதுனால அவங்கள பற்றி சொன்னேன். இந்த பரந்த தேசத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு இந்திரா இருப்பாங்க. பல ஆயிரம் இந்திராக்கள் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்கள பற்றி ஊடகத்தில் காமிங்க, பத்திரிகைகளை எழுதுங்க. அதனால் உந்தப்பட்டு சாமானிய மக்கள் மத்தியில் பழுதுபட்டிருந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக பொறுப்பான தலைவர்கள் உருவாவாங்க. சிலையாக நிற்கிறவங்க மட்டுமே தலைவர்கள் கிடையாது. கவனிக்கப்படாத தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க சத்தத்தை வெளியில் கொண்டு வாங்க. சார், நாங்கள் கேட்டதுக்கு வேணும்னே தசை திருப்புற மாதிரி தோணுது. சார், சாதனை பெண்ணான இந்திரா இப்போ எங்கே இருக்காங்க? என்ன ஒரு காத்து! சுகமா இருக்குல்ல? மனசுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குது இல்லை? ஆனா இந்த காத்து எங்க உருவாகி எது வழியா பயணிச்சு எங்க போய் அடையுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு ஒரு எல்லை போட முடியுமா? கட்டளை இட முடியுமா? இட்டாலும் கட்டுப்படுமா? அது போலத்தான் இந்திரா. எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அதை நோக்கி அவ பயணிச்சுக்கிட்டே இருப்பா. சமூக சேவையில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒருவர். அவரை தேடிச் செல்லும் இறுதி கட்டத்தில் நாம் பார்வையாளர்களையும் திறமைசாலிகளையும் பின்தள்ளி ஒரு தெரியாத நபரை தேடி செல்லும் பயணத்தின் முடிவில் நாம் தெரிந்து கொள்வது ஒருவர் அல்ல, ஒரு கதையோ ஒருவரி செய்தியோ அல்ல, பல அலைகள் சேர்ந்த ஒரு சோசியல் சுனாமி. இந்திரா எனும் ஒரு பெண்மணியால் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஊரும் அந்த ஊரை சேர்ந்த சுற்று வட்டாரமும். இந்திரா செய்திகளை உருவாக்கவில்லை, வாழ்க்கையையும் வாழ்க்கையின் ஆதாரத்தையும் உருவாக்கி இருக்கிறார். ஐயா சாமி நம்ம ஒன்னே சாமி, அம்ம பூமி ஒன்னு வானம் ஒன்னு நம்ம ஒன்னே சாமி. ஐயா சாமி இது நம்ம பூமி, மழை காத்து கிங்கு சாதி ஏது பேதமேது சாமி. காத்துக்குள்ள வாத்த போல காத்து நெஞ்சுக்குள்ள சக்கரைய தூதடி. ஐயா சாமி நம்ம ஒன்னே சாமி, அம்ம பூமி ஒன்னு வானம் ஒன்னு நம்ம ஒன்னே சாமி சாமி. Thank you.
സൂര്യൻ ലാവ് തന്ന ചന്ദ്രൻ മീനവയിൽ സൂര്യൻ ലാവ് തന്ന ചന്ദ്രൻ നമ്മുടേതാണ് സ്വാമി വണ്ടൽ മണ്ണിൻ വാസമും വാഴക്കല്ലിൻ നേസമും ഒന്നുക്കുള്ള ഒന്ന് സ്വാമി തീ ഒന്നു നോവും ഒന്ന് കണ്ണിലോ തുളുമ്പി വീണ കണ്ണു നീരും ഒന്ന് സ്വാമി സ്വാമി അയ്യാ സ്വാമി ഇത് നമ്മ ഭൂമി ഇന്ന് ആടുനാട് കൂടെ നമ്മ സെല്ലം താനേ സ്വാമി